श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्यपर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि जयत्याश्रितसन्त्रासद्भान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कर्पाररामविरानयल्लाल्वस्त्रं कर्परो புட்பாங்கலா புள்ளெரும்பாதி ஒன்றிண்ணியே நட்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு குய்த்தனன் நான் முகனாறு பெற்ற நாட்டுனே ரெண்டு விதமாயும் இருக்கு திபுஷு நிகதேரே வகிததாம் இதை காட்டிலும் ஆச்சரியம் சத்ருக்களை கொல்லும் போது அதுவே ஹிதமா இருக்கு ஹதி அப்படிங்கிறதே ஹிதமாக இருக்குன்னு வேடிக்கையாக சொல்கிறார் ஹத்தின்னா கொல்லுதல் ஹதி அப்படிங்கிறது சில பேர் வேகமாக படிக்கும்போது பாராயணத்தில் ஹத்தியே ஹிதன்னு படிச்சுடுவாள் ஆனால் சத்தியமாகிடும் அது ஏன்னா ஹதியே ஹிதமாகிடுது விராதன் என்ன சொல்கிறான் என்ன கொல்லுங்கோங்கிறான் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்கிறான் ஸ்வயம் விராதேன ஹி மிருத்யுமீட்சிதா வதாய ராமேன பிரசக்கியன் தானே போய் என்னை நீ கொல்லணும் இந்த குழிக்குள்ளே போடணுங்கிறான் கபந்தன் என்னை கொல்லுங்கிறான் வாலி என்னை கொண்டு நீ அனுகிரகம் பண்ணியேங்கிறான் அப்போ இவர்கள்லாம் பகவான் மூலமாக வதம் வர்றதை இவெல்லாம் பிரார்த்திக்கிறாள் ஹிதமாக நினைக்கிறான் இது என்ன ஆச்சரியம் கொல்றத போய் யாராவது ஹிதம் சொல்லுவாளோ ஆனால் பகவான்கிட்ட அதுவும் நடக்கும் கொன்னாருங்கிறது தான் லோகம் சொல்லும் கொல்லுது உண்மை ஆனால் அதுவே ஹிதமாக இருக்கும் இது எல்லாட்ட காலத்திலும் பெரிய ஆச்சரியம் பதத்திரே நைவேக திரிபுவன பரித்ராணம் விதிச்ச பாதுகையை கொண்டே மூணு லோகத்தையும் பரித்ராணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்த காட்டிலும் ஆச்சரியம் எந்த அவதாரத்திலையும் இல்லாத ஒரு பெரிய ஆச்சரியம் திருவடி கீழே இருக்கக்கூடிய பாதுகை எப்படிப்பட்டது இவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கிரகத்துக்குள்ளேயே சேர்க்க மாட்டான் பாதுகை அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு போய் மனுகுலமகி மனுகுலத்தில் வந்த ராஜாக்களுடைய சிம்மாசனத்தை அந்த பாதுகைக்கு ஏழ பாதுகையை ஏழ பண்ணி ராஜ்ய பரிபாலனம் நடந்திருக்கு 14 வருஷ காலம் அப்படின்னா இந்த ஆச்சரியம் எங்கே நடக்கும் பாதுகா சேஷத்தில் தான் சொல்கிற பெருமாள் சங்கல்பத்தினாலே ரொம்ப தாழ்ந்த வஸ்து கூட உயர்ந்ததாகும் இல்லை பகவானுடைய நிகிரகம் பண்ணால் உயர்ந்த வஸ்து கூட தாழ்ந்ததாகும் அதுக்கு நல்ல உதாரணம் இதுதான்ங்கிற பாதுகையை கொண்டு போய் சிம்ஹாசனத்தில் ஏழை பண்ணி வைக்கிறார் பெருமாள் அவரான முடியும் அப்போது எத்தனை தாழ்ந்து போனாலும் பகவான் திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கும் பிடிச்சிருந்தால் என்றைக்காவது உயர்ந்த கதி கட்டாயம் அதை காண்பிக்கிறது இது எப்படி ராமாவதாரத்தில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் பாதுகையினாலே திரிபுவன பரித்ராணம்னு மூணு லோகத்தையும் பெருமாள் ரக்ஷணம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது அந்த ஆச்சரியத்தை இன்றைக்கி பார்க்கணும் பாதுகா பட்டாபிஷேகங்கிறது இன்னைக்கு அழகான நாள் நேரத்தை பார்த்தோம் பெரிய நம்பிகள் திருநட்சத்திரம் அதனால் ஆச்சாரியன் பகவத் ராமானுஜருக்கே ஆச்சாரியனான அப்படின்னால ஆச்சாரிய வைபவம் சொல்லக்கூடிய இடம் வந்திருக்கு பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ஆச்சாரிய வைபவத்தை குறிக்கிறது சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே மூணு அர்த்தம் உண்டுங்கிறான்
பாதுகைன்னு ஒரு அர்த்தம், நம்மாழ்வார்னு ஒரு அர்த்தம், ஆச்சாரியன்னு ஒரு அர்த்தம். பாதுகைனா பாதத்தை ஆசிரியச்சவன் அர்த்தம், பாதத்தை ஆசிரியச்சவர் ஆச்சாரியன் தான். பாதுகையானது பெருமாளுடைய திருவடியிலேருந்து ஆரம்பித்து நம்ம சிரஸுக்கு வருது. அப்போ நம்ம சிரஸ்லேருந்து அங்கே பெருமாளுடைய திருவடிக்கு போகுது, நம்மளை கூட்டி கொடுக்கறது பெருமாள் திருவடியிலே. எம்பெருமான் திருவடியை காட்டியும் கூட்டியும் கொடுத்தவர் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறது உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி பாதுகை தான் எம்பெருமான் திருவடிகளை நமக்கு காட்டியும் கூட்டியும் கொடுக்குறது. அதனால் பாதுகை அப்படின்னா ஆச்சாரியம், எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியிச்ச ஆச்சாரியம். அந்த அர்த்தம் வச்சாலும் எல்லா ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும், நம்மாழ்வான்னு அர்த்தம் சொன்னாலும் எல்லா ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியும். அப்படி 1000 ஸ்லோகம் இருக்குது. அதனால் இந்த ஒரு நல்ல நாளில் இந்த பாதுகாப்பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நாம் பார்க்கணும். பாதுகாப்பட்டாபிஷேகம் அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வர வேண்டியது பரதந்தான். சுவாமி தேசிகனே ஆரம்பத்திலேயே பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாதுகாப்பு சாஸ்திரத்துக்கு முன்னாடி பரதனுக்கு நமோஸ்து, நமஸ்காரம். அவன்தான் பாதுகாப்பு பிரபாவத்தை லோகத்தில் காண்பிச்சு கொடுத்தவர். எதுபத்வசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகா. பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரதம உதாரணமாக இருக்கக்கூடியவர் பரதன். அவர் மூலமாக தான் பாதுகா பிரபாவம் தெரிஞ்சது. அதனால் பரதனுக்கும் நம்மாழ்வாருக்கும் வால்மீகிக்கும் இவர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், ஒருவருக்கும் ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டு தான் சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார். அந்த பரதன் சரித்திரங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது, அதையும் சேர்த்து பாதுகாப்பட்டாபிஷேகம் பார்க்கணும். பரதன் வந்து தன்னுடைய மாமா யுத்தாஜித்தினுடைய கிரகத்தில் இருக்க, அயோத்தியில் இத்தனை கோலாகலம் நடந்தது அவருக்கு தெரியாது ஒன்றுமே. தசரதர் தான் ஆகட்டும், பரதனை கூட்டுண்டு வரலாம் இல்லையோ. ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா தம்பி இல்லாமையா, தம்பியை கூட்டு வச்சு தம்பிக்கு சொல்லி அனுப்பிச்சு, அதே மாதிரி ஜனகருக்கு சொல்லி அனுப்ப வேண்டாமா, முக்கியமாக சம்பந்திக்கு, சம்பந்திக்கும் சொல்லலை, மாமாவுக்கும் சொல்லலை, தம்பிக்கும் சொல்லலை. ஒரு அவசர கோலத்தில் கிடுகிடு இன்னைக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், புனர்வு சொல்லிக்கு தீர்மானித்து புஷ்யத்தில் பட்டாபிஷேகம் சைத்திர மாதத்தில். ஏன் அவ்வளோ வேகமாக செய்கிறார் அப்படின்னா, தசரதனே ஒரு இடத்துல சொல்கிறார், முதல்ல பஷாத்தௌ ஸ்ரோஷ்யத பிரியம், அவள் எல்லாரும் பின்னாடி சொல்லிக்கலாம், முதல்ல காரியதரணை தொங்கன்னு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு போல இருக்கு, யார் வந்தால் எப்படி ஆகும்லாம் சொல்ல முடியாது. அதனால் பரதனுக்கெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், பரதன் மேலே சந்தேகம் இல்லை, கைகை மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ தான் பரதன் எல்லாம் மறந்துருக்கா அவோ, அதனால் பரதனுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஜனகர்கிட்ட சொல்ல வேண்டாமான்னா அவர் நல்ல சம்பந்தி கோபிச்சுக்க மாட்டார், நல்ல சம்பந்தினா ஏமாந்த சம்பந்தின்னு அர்த்தம், கோபிச்சுக்காது சம்பந்தி, எதை சொன்னாலும் கோபிச்சுக்க மாட்டார். அதனால் அதை பற்றியும் கவலை இல்லை, அவர்கிட்டயே அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல பட்டாபிஷேகத்தை பண்ணிடலான்னு ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் பரதன் என்ன சொல்கிறார் தெரியுமோ, நான் இருந்திருந்தால் இத்தனையும் நடக்காது, நான் நடக்க விட்டுருக்க மாட்டேனே, ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நானே நடத்தி வச்சிருப்பேனே, நான் இல்லாதது தானே காரணங்கிறார் பரதன் பின்னாடி. உண்மையில் அதுதான், நாம் ஏதோ ஒன்று நினைக்கிறோம் அவர் வந்தால் ஆபத்துன்னு, ஆனால் அவர் இருந்தால் தான் நல்லதாக இருக்கும், நமக்கே தெரியாது. அந்த மாதிரி உண்மையில் பரதன் இருந்தால் தான் நல்லது, ஆனால் அதுவே தெரியல தசரத சக்கரவர்த்தி. அவர் என்னமோ கணக்கெல்லாம் போட்டார், ஒரு விதமாக போட்டு ஒரு விதமாக பட்டாபிஷேகம் பண்ணி ஏதோ வசிஷ்டர் கொண்டு நாள் பார்க்க சொல்லி இப்படி இப்படிலாம் பண்ணார். நாள் பார்த்து கொடுத்தவரும் வசிஷ்டர் தான், நாளைக்கு நன்னா இருக்கா, நன்னா இருக்கு, முன்னாள் விரதங்கள்லாம் பண்ணலாமா, பண்ணலாம். அப்போ எல்லாம் பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வசிஷ்டர் தான் பண்ணார். வசிஷ்டர் பார்த்த நாள் கூட இப்படி குறையோடு இருக்குமா, வசிஷ்டர் பண்ண ஏற்பாடு கூட குறையெல்லாம் வருமா, அது கூட அப்படி வருமானா. ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதஞ்ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததிஹ பரதே சத்யவாதி ததௌச. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானம் பண்ணவர் யார் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி, சாதாரண மனுஷர் இல்லை. நாமெல்லாம் ஒரு காரியம் நினைச்சா நடக்கும் நடக்காத போகும், சக்கரவர்த்தி நினைச்சா நடக்காத போகுமா, ஆனால் சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ணியிருக்கார். சம்மதஞ்ச பிரஜானாம், இல்லை ஜனங்கள்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வரா மாதிரி எதாவது திடீர்னு வாங்கிட்டு வந்துருவானா அப்படின்னா அதுவும் கிடையாது, எல்லாருமே இச்சாமஹா அப்படின்னு எல்லாரும் சம்மதியை தெரிவிச்சிருக்கார். மாதா யாச்சா சக்கரவர்த்தி தீர்மானம் பண்ணார், வசிஷ்டர் நாள் குறித்தார்,
ஜனங்கள் எல்லாம் ஓகேன்னு சொல்லி ஒத்துண்டுட்டா, இப்ப நடக்கலாமோ இல்லையோ? நடக்கல. மாதா வவ்ரே ததிக பரதே. அப்ப அம்மா என்ன பண்ணாள்? கைகேயி, ராமனுக்கு இல்லை பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னா, உடனே சத்தியவாதி ததௌச, இவரும் சத்தியவாதியான அப்படின்னா அதை மீற முடியாமல் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ராஜ்யத்திலேயே தசரத சக்கரவர்த்திக்கும் மேல, பிரஜைகளுக்கும் மேல, மந்திரிகளுக்கும் மேல, மகரிஷிகளுக்கும் மேல ஒரு செல்வாக்கு கைகேயிக்கு இருக்கு. அந்த செல்வாக்கில் அவ தீர்மானம் பண்றாள், நான் சொன்னதுதான் கேட்டாகணும் அப்படிங்கிறா. இவரும் சத்தியவாதியான அப்படின்னா ததவ் சரி அப்படின்னு விட்டார். அப்போ அது நடக்கணும் இல்லையோ? ஆனா இதுவும் நடக்கல, அதுவும் நடக்கல, ரெண்டும் நடக்கல. சிந்தாதீதா, யாருமே சிந்திச்சு பார்க்காத ஒண்ணு நடந்தது. சிந்தாதீத சமஜனி ததா பாதுகாக்ரியாபிஷேகா. யாராவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நினைச்சு பார்த்துருப்பாளா? ஒருத்தரும் நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் ஒண்ணு நடந்தது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, துர்விஜான ஸ்வஹிருதயமகம் தெய்வமத்ர பிரமாணம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, தெய்வம்தான் பிரமாணம். நாம நினைச்சுட்டா உடனே நடந்துடணுங்கிறது கிடையாது. சக்கரவர்த்தி நினைச்சதே நடக்கலன்னா நாம நினைச்சது எப்படி நடக்கும்? அதனால எதுவானாலும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு பேசாம இருக்கணும். நாம இச்சாமகா தான் நமக்கு, நாம ஆசைப்படலாம் அவ்வளவுதான் நமக்கு. துர்விஜான சரி, பகவான் தான், பகவத் சங்கல்பம் தான் தெரியும், அதுதான் நடக்கும் அப்படின்னா சரி அப்படிதான் நடந்துட்டு போட்டோம், பகவத் சங்கல்பம் என்ன அப்படின்னு கேட்டா அது முன்னாடி தெரியாது. துர்விஜான நடந்தப்புறம் தான் தெரியும் அது. ஓஹோ, இதுதான் பெருமாள் சங்கல்பம் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுமே தவிர முன்னாடி தெரியாது. துர்விஜான ஸ்வஹிருதயமகம் தெய்வமத்ர பிரமாணம் அப்படின்னு ஸ்லோகத்தை காமிச்ச இந்த சுபாஷிதமாக பாதுகாப்பட்டாபிஷேகத்தில் இது தெரிஞ்சுக்கோங்க. நாம் நினைச்சபடினாலே நடந்துடணுங்கிறது கிடையாது. பகவத் சங்கல்பம் இருந்தால் தான் நடக்கும். அது பின்னாடி ஓஹோ அப்படி பகவத் சங்கல்பங்கிறது நாம் தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளோதான். அதுவும் முன்னாடி தெரிஞ்சுடுத்துனா அப்புறம் பகவானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அப்புறம் நாம் ஆட ஆரம்பிச்சிடும், அது கிடையாது. அதனால இவா எல்லாரும் தீர்மானம் பண்ணா கூட பெருமாள் என்ன பண்ணாருன்னா பட்டாபிஷேகம் இல்லை அப்படிங்கிறத அவர் முதல்லயே தீர்மானம் பண்ணிட்டார். தசரதர் சொல்லிச்சு சரின்னு சொன்னா கூட அவர் மனசுக்குள்ள தெரியுமா? நேத்தே பார்த்தோம், பிரதட்சிணம் பண்ணச்சு தெரியுது, வெளியில சொல்லலையே தவிர பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கணும்னு மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்க. என்ன காரணம் அப்படின்னா, வசிஷ்டருடைய சக்தியும் மீறி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அழகா சொல்றார், எம்பெருமான் தான் முடி தவிர்ந்தது அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காக. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். அயோத்தியா காண்டத்திலேயே ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் கிடையாது, விபீஷண பட்டாபிஷேகம் கிடையாது. ஆனால் பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, தன் திருவடியை ஆசிரியித்தவனுக்கு பட்டாபிஷேகம். வாலி சுக்ரீவன் ரெண்டு பேர் இருந்தா, சுக்ரீவன் எம்பெருமான் திருவடியை ஆசிரியிச்சான், அவனுக்கு பட்டாபிஷேகம், வாலிக்கு ராஜ்ய நாசம். அதே மாதிரி ராவணன் விபீஷணன் ரெண்டு பேர் இருந்தார், விபீஷணன் பெருமாள் திருவடியை ஆசிரியிச்சான், அவனுக்கு பட்டாபிஷேகம், ராவணனுக்கு ராஜ்ய நாசம், இல்லை அவனுக்கே நாசம். யார் திருவடியை ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு க்ஷேமம், யார் ஆசிரியிக்கலையோ அவர்களுக்கு அந்த க்ஷேமங்கிறது கிடையாது. இந்த ஒரு பெரிய விஷயத்தை லோகத்துக்கு காமிக்கணும், என் திருவடியை ஆசிரியித்தவாளுக்கு க்ஷேமம் உண்டு அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறத பெருமாள் நினைச்சாராம். அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன பண்ணுறாருன்னா, திருவடியை ஆசிரியத்தோர்களுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக பாதுகைக்கு முதல்ல பட்டாபிஷேகம். திருவடியை ஆசிரியிச்சது யாருன்னா பாதுகை தானே, எப்பவுமே திருவடியை ஆசிரியிச்சிருக்கோம் இல்லையோ? அதனால பெருமாள் என்ன காமிக்கிறாருன்னா, திருவடியை ஆசிரியித்தவர் யாராயிருந்தாலும் அவளுக்கு தான் முதல் தீர்த்தம், முதல் பட்டாபிஷேகம், பாதுகைக்கு தான் முதல் பட்டாபிஷேகம், எனக்கே கிடையாதுன்ற. பாலி கதை இருக்கட்டும், ராவண கதை இருக்கட்டும், ஏன்னா நாம் திருவடி ஆசிரியிக்கலையே, அதனால என் திருவடியை ஆசிரியிச்ச பாதுகைக்கு தான் முதல் பட்டாபிஷேகம் அப்படிங்கிறத லோகத்தில் காமிச்சு, அதிலிருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எம்பெருமான் திருவடி ஆசிரியிச்சா பட்டாபிஷேகம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, எல்லாம் முடிஞ்சப்புறம் ஸ்வஸ்தராக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற அப்படிங்கிறது இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியம் இது. அதுதானே தவிர வெறுமை சொல்லக்கூடாது, இவர் தீர்மானிச்சார் ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்க முடியாது. இதுதான் துர்விஜான ஸ்வஹிருதயம் ஹோ தெய்வமத்திர பிரமாணம்னு பெருமாளே இதுக்கு பிரமாணமாக இருக்கார். அந்த மாதிரியாக பரதன் மூலமாக இந்த பாதுகா வைபவம் நன்னா தெரியும் லோகத்தில். பகவத் சங்கல்பம் பரதனை எல்லாரும் ஒதுக்குறா,
தசரத சக்கரவர்த்தி ஒதுக்கிறார். கைகேயியும் சரியா புரிஞ்சுக்கல, கௌசல்யும் சரியா புரிஞ்சுக்கல, யாருமே சரியா புரிஞ்சுக்கல. பரதனுடைய சுத்தமான மனசை புரிஞ்சின்றவர் பெருமாள் தான். பரதனை அங்கிருந்து வரவழைக்கிறார் மாமா கிரகத்திலேருந்து. தசரத சக்கரவர்த்தி போன அப்புறம், அதுக்கு முன்னாடி தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமன் காட்டுக்கு போன அப்புறம் ரொம்ப மனசில் துக்கம் அதிகமாக போக நேராக கௌசல்யனுடைய கிரகத்துக்கு போயிட்டார். அவர் கைகேயியை பார்த்து என்னோட பேசாதன்னார். இனிமே உன் கூட வார்த்தை சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட நிற்காத, என் முகத்தில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யை கூட்டி நீ உங்க காத்துக்கு அழிச்சுட்டு போன்னு சொல்லி கௌசல்யனுடைய பவனத்துக்கு தசரத சக்கரவர்த்தி கூட போகிறார். ராமன் காட்டுக்கு போனானே என்ன ஆச்சோன்னு நடிச்சுட்டு இருக்கும்போது சுமந்திரர் காட்டிலிருந்து திரும்பி வர்றார். காட்டில் விட்டுட்டு அபித்தே விஷயே ராஜா ராமவியசன கரிசிதாக அபி விருட்ச பரிம்லானாக சபுஷ்பாங்குரகோரகாக. அயோத்திக்குள்ள உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணும்போதே பார்த்தால் அயோத்தியில எங்கேயுமே ஒரு சோபையே இல்லையாம், விளக்குகள்லாம் கூட பிரகாசிக்கலையாம், பூங்கால ஜனங்கள்லாம் குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்குமே அதெல்லாம் எதுவுமே விளையாடவே இல்லையாம். அங்கங்கே அக்னிஹோத்திர ஹோமங்கள்லாம் பண்ணி அதிலிருந்து புகையெல்லாம் வருமே, நல்ல புகை, அதெல்லாம் கூட வரக்காணுமா? ஜனங்கள்லாம் கூடி நின்று சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாளாம், அதெல்லாம் எதுவும் இல்லையாம். ஒன்றுமே இல்லை அயோத்தியில். அப்படி விரக்ஷாக பரிமளானாக, மரம் கூட பூக்கலையாம், பூச்செடி கூட பூக்கலையாம், எல்லாமே மூடிகிட்டே இருக்கான். இப்படி அயோத்தியானது களை இழந்து இருக்கே அப்படின்னு அந்த சுமந்தர பார்த்துட்டு நேர மகாராஜா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக அரண்மனை கிட்ட போன உடனே சுமந்தரர் வந்திருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது. உடனே எல்லாரும் கூடிட்டு அந்த இடத்துல அரண்மனையில் அந்தப்புற ஜனங்கள் எல்லாரும், இன்னும் மந்திரிகள் எல்லாரும் கூடி வந்து சுமந்தரர் வந்திருக்காரு, என்ன சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கார். தசரதர் சுமந்தரரை பார்த்து, சுமந்தரர் என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கீர், அவள்லாம் எங்கே இருக்காள், ராமலக்ஷ்மணாலாம் சௌக்கியமாக இருக்காளா, எந்த இடத்துல இருக்கா, நீர் சொல்லும், நீர் சொல்கிறத கேட்டாவது நான் உயிர் தரிக்க முடியுமான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டார். அவளை கங்காய் கரையில் நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொன்னார். அவள் என்ன சொன்னால் அதை சொல்லும்னார். ராமலக்ஷ்மண சீதையெல்லாம் என்ன சொன்னான் சுமந்தர் அழகாக பேச ஆரம்பித்தார். மகாராஜரே, பெருமாள் அபிவாதனம் பண்ண சொன்னார், ஸ்ரீராமன் உம்மை சேவிக்கிறான் அப்படின்னு தன்னுடைய தகப்பனார் திருவடியில் அபிவாதனம் பண்ணிட்டு கௌசல்யா முதலான மாதாக்கள் அவ எல்லாருக்குமே அபிவாதனம் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் பரதனுக்கு விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அப்பா எல்லா அம்மாக்கிட்டையும் நீ சமமாக நடந்துக்கணும், கௌசல்யாகட்டும் சுமித்ரையாகட்டும் கைகேயாகட்டும் எல்லாரையும் சமமாக நடந்து ராஜ்யத்தை நல்லா பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கைகேயிகிட்ட யாரும் எந்த தோஷமுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். எல்லாரும் தர்மத்தை பிரதானமாக வைக்கணும், பரதன்கிட்ட இது சொல்லு, தர்மராஜ்யம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார்னு இதெல்லாம் சொன்னார். லக்ஷ்மணன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார். சுமந்தர் மெதுவாக யோசிச்சுட்டு சொல்றார், அகந்தாவன் மகாராஜ பித்ரு, நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லு, எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அண்ணா ஸ்ரீராமன் என்ன தப்பு பண்ணார், அவர் காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் இல்லையோ, அது அண்ணிலேருந்து கேட்டுருக்கார், அவர் இன்னும் கேட்டு அவர் என்ன தப்பு பண்ணார்னு அவர் காட்டுக்கு அனுப்பிச்சு அப்படின்னு நான் கேட்டேன்னு கேளு. அகந்தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷையே, என்னை பொறுத்த வரைக்கும் தசரதர் என்னுடைய அப்பாவா நான் நினைக்கல, எனக்கு மாதா பிதா பிராதா பந்து எல்லாமே ஸ்ரீராமன் தான் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுன்னுட்டார். இதுதான் லக்ஷ்மண பெருமாள் சொன்ன வார்த்தை அப்படின்னா தலையை குனிஞ்சுக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. சீதா பிராட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை பார்த்த சுமந்தர சொல்கிறார், சீதா பிராட்டி என்னை பார்த்து ஏதாவது வார்த்தை சொல்லணுமாங்கிறதுக்காக என்னை பார்த்துட்டு பெருமாளை பார்த்தார். அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சு அழ ஆரம்பித்தார். அவர் ஒன்றும் சொன்னலை, ஆனால் அவருடைய கண்ணீர் 1000 வார்த்தை சொல்லித்து அப்படின்னார். நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஜனக சக்கரவர்த்தியினுடைய குமாரத்தியாக இருந்த ஒருத்தி இப்போ எங்க ராஜ்யத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கேன், இதை காட்டிலும் எனக்கு பராபமம் பரிபவம் என்ன இருக்க முடியும், அவர்கள்லாம் எங்கே படுத்திருந்தாலோ எப்படி இருந்திருந்தாலோ என்ன சாப்பிட்டாலோ என்னவோ தெரியலையே அப்படின்னா மொத்தத்தையும் சொல்கிறேன் கேளும் அப்படின்னு முதல் நாள் இன்னைக்கு
இந்த பௌர ஜனங்களை ஏமாத்திட்டு போனப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஜனங்கள் எல்லாம் விட்டு அப்பா அம்மா இல்லாமல் நாம தனியா இருக்கும். இன்னைக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணார், ஒரு தாமரை இலையில போய் தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருவடி சோதனம் பண்ணாராம். அதுக்கப்புறம் இன்னொரு தாமரை இலை எடுத்து அதுல தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தாராம். இன்னைக்கு இந்த தீர்த்தம் போரும் நமக்கு அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அயோத்தியில இன்னைக்கு அப்பா அம்மா யார் தூங்க போறா, யாரும் தூங்க போறதில்லை, நமக்கு மாத்திரம் என்ன தூக்கம் எப்படி வரும் அப்படின்னு கதைகளையே பேசிட்டு இருந்தாள் அப்படின்னு தீர்த்தம் சாட்டாள், கிழங்கு சாட்டாள். கங்கை கரையில குகன் வந்து ஆலமர பாலை எடுத்து கொண்டு வந்து ஜடையெல்லாம் ஜடை உண்டு பண்ணி கொடுத்தாள் தலையில. அப்போ ஜடையை தரிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொன்னா, என்னுடைய பையன் சக்கரவர்த்தி குமாரனாக இருந்துட்டு அவன் வெறும் தீர்த்தமும் வெறும் கிழங்கும் வெறும் பழமும் சாட்டின் இப்படி இருக்கானா, அவன் எப்படி நடந்து போனானோ தெரியலையே அப்படிங்கிறார். தேர்ல தானே போற வழக்கம், ஒரு தேர் இல்லாமல் குதிரை இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் நான் சொன்னேன் அப்படிங்கறத மாத்திரம் கேட்டுட்டு போனானே. வெவ்வாயன் வெவ்வுரை கேட்டு இரு நிலத்தை வேண்டாதே விரைந்து மைவாய கடிரொழிந்து தேரொழிந்து மா ஒழிந்து வனமே மேவி நெய்வாய வேல் நெடுங்கன் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோ. எவ்வாறு நடந்தனே அப்பா, எப்படிப்பா நடந்த அந்த கல்லுலையும் முள்ளிலையும் எப்படி நடந்த, அதுவும் சீதா பிராட்டி உன் கூட நடந்தாடாமே, எப்படி நடந்த அந்த சூரியன் இருக்கானோ இல்லையோ, சூரியனுடைய வெயில் இருக்கே, அது காட்டுல பாறாங்கல் இருக்கான் அங்கங்க, நம்ம தார் ரோடு போடுறதுக்கு கல் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி கல் இருக்கான், அது சூரியனுடைய வெயில் பட்டு அந்த கல் அப்படியே கொதிக்கிறதான், நேர் வெயில் மாதிரி, நேர் வெயில் பட்டா கூட அவ்வளவு சுடாது, அது கொதிக்கிறதான், அதுல சீதா பிராட்டி நடக்கிறாளாம். எவ்வாறு நடந்தானே, எப்படிப்பா நீ நடந்து போன, உன்னுடைய கால் வந்து பிராட்டியும் கூசி பிடிக்கும் மெல்லடிகள்னாலே எப்படி நீ நடந்து போன தெரியலையே. மெல்லனை மேல் முந்துயின்றாய் இன்று இனி போய் வியன் காணமர தென்னீழல் கல்லனை மேல் கந்துயிர கற்றனையும் காக்குத்தா கரியகோவே. ஒரு பஞ்சனையில அழகா படுத்துட்டு தானே வழக்கம், மெல்லனையில படுத்துட்டு இருந்தவன் கல்லணையில போய் எப்படி படுத்துக்கிற, உனக்கு தூக்கம் வருமா, எப்படி பார்த்துங்கன, எனக்கு என் இடத்துல படுத்துட்டாதான் தூக்கம் வரும்னா ஆத்துல, ஆனா நீ கல்லணை மேல் கந்துயிர கட்டுற எங்கப்பா நீ கத்துண்ட அப்படின்னு கதற. நீ போய் காட்டுக்கு போனோமா, நான் தானே காட்டுக்கு போனோம், வயசான காலத்துல நான் காட்டுக்கு போக வேண்டியிருக்கச்ச, யான் இன்று செலத்தக்க வனம் தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே. நீங்களே சொல்லுங்க என்ன நியாயம் இது, வயசான காலத்துல நான் தானே காட்டுக்கு போகணும், ஆனா அவன் காட்டுக்கு போயிருக்கானே, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, அப்பா போக முடியாதுன்னு சொல்லலாம் முடியும், சொல்லக்கூடாத பையன் இல்லையே அவன், அவனுடைய பெருமை என்ன எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் கிடையாது. முன்னொரு நாள் மடுபாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய் பரசுராமன் பேரை கேட்டாலே பயப்படுறவன் நான், ஆனா அந்த பரசுராமனுடைய வில்ல வாங்கி அவன் தவத்தை அவனுடைய புண்ணியம் மொத்தத்தையும் ஒழிச்சவன் நீ, உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய். உன்னுடைய பெருமை என்ன, என்னுடைய பெருமை என்ன, பரசுராமனுக்காக பயந்து தசரதன் விவாகம் பண்ணிட்டான்னு ஒரு கதை சொல்றது உண்டு. விவாகம் பண்ணிட்டா பரசுராமர் ஒன்றும் பண்ண மாட்டாராம், அதனால எப்போ பரசுராமர் வர்றாரோ அப்போ பயந்துட்டு தசரதர் விவாகம் பண்ணிட்டாராம், அதனால அவருக்கு 350 மனைவிகள் அப்படின்னு சொல்றது உண்டு. 350 மனைவிகள்ங்கிறது மாத்திரம் ராமாயணத்தில் இருக்கு வாஸ்தவமாகவே, அதில் வால்மீகி வேடிக்கையாக சொல்கிறார், 350 மனைவிகள்னு சொல்லலை, 700 பாதி அப்படிங்கிறார், அது எந்த கணக்கில் சொல்கிறேன்னு தெரியல, அர்த்த சத்த சதா அப்படிங்கிறார், 700 பாதி மனைவிகள் தசரதர் கல்யாணம்டா அவர் ஒன்றும் பண்ண மாட்டான்னு பயந்துட்டு இருக்காராம். ஆனா அந்த பரசுராமனையும் ஜெயிச்சவன் அப்படிப்பட்டவனா நீ, ஏதோ ராவணவதம் ராவணவதம்ங்கிறாளே,
இந்த ராவணனை பிடிச்சி சிறையில் போட்டவன் காத்த வீர அர்ஜுனன். 20 கையில் ராவணன் வந்து ஒரு சமயம் கோதாவரி நதியில் 20 கையோடையும் ஸ்நானம் பண்ணான். அப்படியே அடைச்சுட்டு இருக்கு ஜலம் மொத்தம். பின்னாடி கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தள்ளி காத்தவீரியம் குளிச்சுட்டு இருக்கான். ஜலமே வரல திடீர்னு. என்ன ஜலமே வரலையே அப்படியே அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அவன் கையை எடுத்துட்டானோன்னு தெரியல, வேகமாக அலை வந்து இவனையும் அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்துடுது. இவனுக்கு கோபம் வந்துடுது ராவணனுக்கு, கார்த்தவீரியனுக்கு. நேராக போய் யார் இப்படி பண்ணுறான் பார்த்தா ராவணன் தெரிஞ்சு அவனை பிடிச்சி சிறையில் போட்டான். ராவணனுக்கு 20 கை, கார்த்தவீரியனுக்கு 1000 கை, பிடிச்சி சிறையில் போட்டான். அதுக்கப்புறம் அந்த புலஸ்தேர் வந்து இவனுக்காக கொஞ்சம் வாதாடி ராவணன் வெளியில் மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சரித்திரம். அந்த கார்த்தவீரியனை கொன்னவர் பரசுராமன். அந்த பரசுராமனுக்கு கர்வபங்கம் நடக்கிறது. ஸ்ரீராமனாங்கன்னா எப்படிப்பட்டவர் இவர்? 300 நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய், உன்னையும் உன் அருமையையும். அப்போ உன் அருமையை நீ நினைச்சு பார்க்க வேண்டாமா? உன்னையும் உன் அருமையையும் ஒன்றாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு. அப்பா சொல்லிட்டார், அப்பா சொல்லிட்டார், எங்க அப்பாவை சத்தியவாதியாக்கணும் சத்தியவாதியாக்கணும் இதையே சொல்லிட்டு இருக்கியப்பா, உன்னை பத்தி நீ நினைக்க மாட்டேயோ? வனம் புக்க எந்தாய் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. உன்ன மாதிரி நீதான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பிள்ளைய வரணப்பா அப்படின்னு தசரதன் புலம்பிய புலம்பல் ஒன்று குலசேகரவர் அழகாக எடுத்து சொன்னார். ஒரு 10 பாட்டில் பெருமாள் பற்றி பாடினா பரவாயில்ல, தசரதன் புலம்பல போய் எதுக்காக பாடணும்? பகவத் விஷயமாக இருந்தால் தானே பரவாயில்ல. இன்னும் தேவகி புலம்பிய புலம்பல் ஒன்று, இது ரெண்டுமே இவர் மட்டும்தான் பாடியிருக்கார். தேவகி புலம்பி அப்புலம்பல் தன்னைனார் அங்கேயும். எதுக்காக அப்படின்னா, பகவத் வியோகத்திலே பகவானை விட்டு பிரிஞ்சு இருந்தால் எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறார். நமக்கு அது காமிக்கிறாராம். பகவத் வியோகத்தில் என்னைக்காவது கதறி இருக்கோமா? நம்ம சேவிக்க முடியலையே சொல்லி என்னைக்காவது கதறி ஒரு கண்ணீர் ஒரு கொஞ்சம் வந்திருக்கா? அது இருந்தால் நல்ல பக்தி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சமயம் என்ன பண்ண, கோயிலில் திருவனந்தபுரத்தில் கோயிலில் இந்த மாதிரி நிறையா தூணெல்லாம் உண்டு, பெரிய பிராகாரம் உண்டு. ஒரு குழந்தை அழிச்சுனது, அம்மா அப்பா அழிச்சுனது இருக்கா, குழந்தையோட விளையாடின்னு இருக்கா. திடீர்னு வேடிக்கையாக அந்த அம்மா என்ன பண்ணா, குழந்தையை விட்டு மறைஞ்சுன்னுட்டான் தூண் பின்னாடி. இது என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு 1.5 வயசு குழந்தை. இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக குழந்தையை விட்டு இப்படி மறைஞ்சுட்டு மண்ணில் விளையாடிந்தது. அப்புறம் திடீர்னு இப்படி பார்த்தது, மண்ணை தட்டிட்டு இப்படி பார்த்தா அம்மா இல்லை, எங்கே இருக்கான்னு சொல்லி இப்படி சுத்தும் முத்தும் பார்த்தது, எங்கேயுமே இல்லை. மறுபடியும் இப்படி கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் வந்து பார்த்தது, அந்த பக்கம் வந்து பார்த்தது, அவள் அம்மா வெளியிலேயே வரலை, உள்ளே மறைஞ்சுட்டே இருக்கா, அது என்ன பண்ணுறது பார்க்கலான்னு. இப்படி 4 பக்கமும் பார்த்த குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டு, உடனே அம்மா ஓடி வந்து கட்டிண்டாளாம். அழாதரா, நான் இருக்கேன், எங்கே இருக்கேன், நான் உங்க தான் இருக்கேன், எங்கேயும் போகலையே அப்படின்னா கேவி கேவி அழகு. அம்மா ஓடி வந்து கட்டிண்டா. இந்த மாதிரி என்னைக்காவது அழுதுருக்கோமா பெருமாளை விட்டு பிரிஞ்சு? ஒரு அம்மா கிட்ட குழந்தைக்கு இருக்கக்கூடிய பாவம் தானே நமக்கு பெருமாள் கிட்ட இருக்கணும். பெருமாளை விட்டு பிரிஞ்சு அழமுடிஞ்சு அழமுடிஞ்சிருக்கா அப்படின்னா, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் தொண்டைப்படி ஆழ்வார். ஆருளர் கலைகனம்மா அரங்கமா நகருளானே கதறுகின்றேங்கிற என்னைக்காவது கதறிக்கோமா? ஒன்றும் இல்லை. செட்டித்தூரில் பஸ்ஸு கிடைக்கலன்னா கதறி இருக்கும் அண்ணா, பஸ்ஸு கிடைக்கலையே போயிட்டே போயிட்டே போயிட்டேன். இதுக்கு தான் நாம் கதறுறோமே தவிர, பகவத் வியோகத்திலே கண்ணீரும் கம்பளையுமாயிருப்பதிலே ஒரு ஆத்மாவின் சுரூபம் அப்படிங்கிற ஒரு சேத்தன் பெரிய சாம்பிளே அழகாக சொல்கிறார். பகவானை பிரிஞ்சு இருக்கும்போது கண்ணில் ஜலம் வந்ததுன்னா உனக்கு நல்ல பக்தி இருக்குன்னு அர்த்தம். நீ அப்போ தான் அந்த தாசபாவத்தோடு கூட இருக்கக்கூடிய ஜீவாத்மா. தசரதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டார்னா, பின்னாடி பெருமாளே ஒரு இடத்துல சொல்கிறார், ந சர்வே பிராதரஸ்தாதா பவந்தி பரதோபமாக மத்விதாவா பித்து புத்திராக சுஹ்ருதோவா பவத்விதாகனு ஒரு ஸ்லோகம். ஒரு அப்பனுக்கு பிள்ளைனா நான் தான், எனக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு. ஒரு தம்பி அப்படின்னா பரதன் தான், பரதனுக்கு சமம் யாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு இல்லை ராஜ்யம் உனக்கு அப்படின்னா எனக்கு வேண்டாம் அண்ணாவுக்கே இருக்கட்டுமே அப்படின்னா, இல்லை 14 வருஷக்காரன், சரி 14 வருஷக்காரன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒன்று சொல்லலாம் மொழியோ. ஒன்றும் இல்லை, அந்த திருப்பி ராமன்கிட்டயே ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு போய் அவர் ஒத்துக்கலைன்னு ஒன்று
அவர் மாதிரியே ஜட்டையை தரித்து மர உரியை தரித்து தரையில் படுத்துண்டு எங்கள் அண்ணா எப்படி இருப்பாரோ அப்படிதான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ. தம்பினா பரதனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, ஒரு அப்பனுக்கு பிள்ளைனா எனக்கு சமம் யாரும் கிடையாதுன்னுட்டார். மத் விதாவா பிது புத்திராஹா, ஏன் அப்பாவும் சத்தியவாதி ஆக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கெல்லாம் கூட கிளம்பி போறாரு அதனாலயா அப்படின்னா அப்படி வியாக்கியானம் பண்ணல, அங்கே வியாக்கியானத்தை ரசிக்கணும். அங்க பெருமாள் தன்னை சொல்லல, அங்க தன்னுடைய அப்பாவை சொல்ற, தசரதனை சொல்ற. எப்படி சொல்றான்னு கேட்டா, தன்னுடைய புத்திரன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனான்னு தெரிஞ்சா அஞ்சாவது நாள்ல உயிரை விட்ட ஒரு அப்பாவுடைய பிள்ளை நான். நான் சாதாரண அப்பாவுடைய பிள்ளை இல்லை. எங்க போயிருக்கான், என்ன போகா போயிட்டான், இல்லையே இங்கேதான் போயிருக்கான் தெரியும், தண்டகாரணத்துக்கு தான் போயிருக்கான், திரும்பி வரத்தான் போறான், கூட அவனுடைய மனைவியும் போயிருக்கா, எல்லாம் நன்னா தெரியும். ஆனால் கூட புத்திர வியோகத்துல அஞ்சாவது நாள் பிராணத்தியாகம், அதை தாங்க முடியாமல் பிராணத்தியாகம் பண்ண ஒரு அப்பா இருப்பாருன்னா அந்த அப்பாவுடைய பிள்ளைங்கிற பெருமை எனக்கு தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாதுன்னு. அப்படிப்பட்ட தசரதர் ஸ்ரீராம வியோகத்துல எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அழகா சொல்றார். தசரதன் புலம்பலன், இது மொத்தமுமே ராமாயணத்துல இருக்கிறது தான், ஸ்லோகத்துல இருக்கிறது தான், அங்க பாசுரத்துல இருக்கு, இங்க இல்லாதது ஒண்ணுமே இல்லை. அழகா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிறார் ஸ்ரீ குலசேகரர். தசரதர் இப்படி கதறாராம், ஏன் இப்படி கதறுங்க, கௌசல்யா சொல்றார் இப்ப கதறி என்ன பிரயோஜனம், நீங்க பண்ண காரியத்தினாலே பாருங்கோ எல்லாருக்குமே கஷ்டம், ராஜ்யத்துல மொத்த பேருக்கும் கஷ்டம், எனக்கு பிள்ளை இல்லை நான் என்ன சுகப்பட்டேன், உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், சுமந்தருக்கும் கஷ்டம் ஜனங்களுக்கும் கஷ்டம், ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்கேளே அப்படின்னு கௌசல்யா உபாலம்பம் பண்ண, தசரதர் அம்மா கௌசல்யே என்னை மன்னிச்சிடுமா, பிரசாத ஏத்வாம் கௌசல்யே ரச்சிதோ எம்மயாஞ்சலிஹி, கை கூப்பிட்டார், என்னை மன்னிச்சிரு, தயவு பண்ணி என்ன மன்னிச்சிரு, உன்னை எல்லாருமே என்ன சொல்றான்னு கேட்டா கௌசல்யா ரொம்ப வத்சலா, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்நேகம் காண்பிக்கிறவள், யார்கிட்டையும் தோஷம் பார்க்க மாட்டாள், எல்லாரையும் அரவணைச்சுப்பாள் அப்படின்னு தானே உனக்கு பெயர், ரொம்ப அந்த உன்னுடைய ஸ்நேகத்தை என்கிட்ட காமிக்க மாட்டேயா நீ, என்னை ஏன் உபாலம்பம் பண்ற அப்படின்னு கௌசல்யை பார்த்து கை கூப்ப, உடனே கௌசல்யா அந்த தசர சக்கரவர்த்தியுடைய கைகள் ரெண்டையும் எடுத்துட்டு தன் சிரஸ்ல வச்சுண்டு, என்ன நீங்க மன்னிக்கணும், நான் ஏதோ கோபத்தினாலே பேசிட்டேன், புத்திரன் இல்லையே அப்படிங்கிற கஷ்டத்தினாலே நான் பேசிட்டேன், என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது, நீர் தானே எனக்கு தெய்வம், என்னுடைய நாதனாச்சே என்னுடைய தெய்வமாச்சே, என்ன தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லி கௌசல்யா அது கையில அது சிரஸ்க்கு அந்த கையை வச்சுட்டு கௌசல்யை கஞ்சராளாம். அப்போ தசரதர் சொல்ற, ராமம் மேனுகதா திருஷ்டி அத்யாபி நிவர்த்ததே நத்வா பஸ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ, அம்மா கௌசல்யே என்னுடைய கண்ணு ரெண்டும் ராமன் காட்டுக்கு போகும்போது கூட போச்சு, ராமன் அப்படியே தெருக்கோடி போகும்போது அந்த கண்ணு கூடியே போயிடுச்சு, போன ரெண்டு பார்வையும் அப்படியே அவனோடையே போயிடுது போல இருக்கு, அதுக்கு திரும்பி வர தெரியல, போனா திரும்பி வர வேண்டாமா, ஆனா திரும்பி வராமல் ராமனோடையே போயிடுது, எனக்கு பார்வையே போயிடுது, உன்னை பார்க்க முடியல கௌசல்யே, உன்னுடைய கையினாலே என்னை தொட்டுண்டே இருணி, நத்வா பஸ்யாமி கௌசல்யே உன்னுடைய ஸ்பரிசம் வேணும் எனக்கு, நீ எப்படிப்பட்டவள்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது, நீ என்ன தொட்டுண்டே இரு, என்ன கையை விட்டுடாதே, பர்து கீழ பரித்தியாகா கேவலம் சபவத்தியான கர்த்தவியக, ஒரு கணவனே அவனுடைய கஷ்டமான காலத்துல அவனை இந்த மாதிரி இன்னும் கஷ்டப்படுத்துற வார்த்தைகள் சொல்றதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு காரியம், இத விஷயம் தெரிஞ்ச குலஸ்திரிகள்லாம் இதை பண்ண மாட்டான், சுவார்த்தபரமா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் தான் இந்த காரியத்தை பண்ணுவா, இது நிருசம்சாக கொடூர பாவத்தில் பண்ணுறது, அதை தயவு பண்ணி நீ பண்ணாதம்மான்னு கேட்டுக்கிற, கௌசல்யம் அழுதுண்டே தசரதர் மெதுவாக தடவி கொடுக்குற, கவலைப்படாதுங்கோ, 14 வருஷ காலம் நான் ஏன் பேசினேன்னு தெரியுமா, ஒரு 5 நாள் ராத்திரி போனது எனக்கு 5 வருஷம் போன மாதிரி இருக்கு, இன்னும் 14 வருஷ காலம் எப்படி போக போகிறதோ எனக்கு பயமாக இருக்கு ரொம்ப, இருந்தா கூட நாம ரெண்டு பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல், இனிமே வேற என்ன இருக்கு, உமக்கு நான் ஆறுதல் எமக்கு நீர் ஆறுதல் மெதுவா தடவி கொடுக்கிறாளாம். ஹா ராகவ மகாபாகோ அப்படின்னு, ஹா ராகவா லக்ஷ்மணா சீதேன்னு உறக்க கத்தின்ட்டு அப்படியே தசரதர் மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டார். கௌசல்யா எல்லாம் பக்கத்துல இருக்காள், இன்னும் நிறைய பேர் பக்கத்துல இருக்கா, தசரதன் மெதுவா தூங்கிட்டாருன்னு நினைச்சுன்னு எல்லாரும் மெதுவா அவளுடைய இடத்துக்கு போயிட்டா, கௌசல்யா மாத்திரம் பக்கத்துல இருக்கா,
அர்த்தராத்திரியில கிட்டத்தட்ட 11:30 இருக்கும். தசரதர் மெதுவா எழுந்து கௌசல்யே அப்படின்ன, என்ன பிரபு அப்படின்னா, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் வரும். நான் சின்ன வயசுல வேப்ப மரத்தை விதைச்சிட்டு அது மரமா வந்தப்பறம் எனக்கு மாம்பழம் கிடைக்கலையேன்னு கேட்டா நடக்குமா? வேப்ப மரத்தை வச்சா வேப்பம் பழம் தானே கிடைக்கும். நான் சின்ன வயசுல வேப்பம் மரத்தை விதைச்சிருக்கேன், இப்ப மாமரம் வேணும்னு ஆசைப்படுறேன், மாம்பழம் வேணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்காது அப்படின்னார். ஏதோ மனசு கொஞ்சம் பேதலிச்சு போய் உளர ஆரம்பிச்சுட்டார் போல இருக்கு. ஏன் இப்படிலாம் பேசுறங்கோ, ஒன்றும் பேசாதவங்க ஒன்றும் இல்லை அப்படின்லாம் இல்லை. உண்மையைத்தான் சொல்றேன், முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு மறந்து போச்சு, இப்போதான் ஞாபகம் வருது. நான் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது சப்த வேதியாக இருந்தேன். நான் எந்த சப்தம் கேட்டாலும் அந்த பக்கம் அஸ்திர பிரயோகம் பண்ண முடியும், லட்சியத்தை நேராக பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சப்தம் கேட்டால் போகும் அஸ்திர பிரயோகம் பண்ணிடுவேன். அந்த ஒரு சாமர்த்தியம் வச்சுட்டு இருந்தேன் கையில். அந்த ஒரு கர்வத்தினாலே ஒரு சமயம் யானை தீர்த்தம் சாப்பிட்ற சத்தம் கேட்டது ஒரு கிணத்துல. உடனே இங்கிருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணச்ச பார்த்த, பண்ணின உடனே அப்பா அம்மானு சத்தம் கேட்டது. உடனே கிடுகிடுன்னு ஓடி பார்த்தா முனிகுமாரன் ஒருத்தன், யானை நினைச்சிட்டு அஸ்திர பிரயோகம் பண்ணிட்டேன், அவனை எடுத்து மடியில் போட்டுண்டு ஐயோ இப்படி ஆயிடுத்தேப்பா அப்படின்னா. உடனே ராஜகுமாரரே, நீர் என்ன கொல்லலை, எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு இருக்கு, ரெண்டு பேரும் கண் இல்லாதவா பாவம், நான் தான் அவளை ஐச்சின்னு வந்திருக்கேன், அவளுக்கு தீர்த்தம் கொடுக்கணும் தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ பிம்மால வேலை, அது பிம்மால பிராம முகூர்த்தத்தில் வந்திருக்காங்க, குளிச்சுட்டு இங்கிருந்து ஜலம் கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, தீர்த்தம் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். இப்போ ஒரே அஸ்திரத்தினால என்னையும் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் மூணு பேரையும் கொன்ன பிரபாவம் உமக்கு, என்ன கொன்ன பிரபாவம் மாத்திரம் இல்லை, ஒரு அஸ்திரத்தினாலே மூணு பேரை கொன்ன பிரபாவம் உமக்கு இருக்கேன்னா வேடிக்கையாக. இந்த சரதை தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு என்னவோ தெரியலையே, என்னை மன்னிச்சிக்க மாட்டாயான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த அஸ்திரத்தை எடுத்துடும். அஸ்திரம் இருந்தால் ஆபத்து, எப்பவுமே இருக்கிற வரைக்கும் உயிர், அதாவது வலி ரொம்ப இருக்கும், அதை எடுத்தால் தான் உயிர் போகும். அஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உயிரும் போகாது, வலியும் கொண்டுடும். அதனால் முதல்ல இந்த அஸ்திரத்தை எடுத்துடும், என் உயிர் போகட்டும். நேராக எங்கள் அப்பா அம்மா கண்ணு தெரியாதவா வயசானவா இருக்கா, அவா கிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லும், இந்த உபகாரத்தை நீ பண்ணும்னுட்டான். அப்படியே அவன் பிராணத்தியாகமான உடனே தசரதர் மெதுவாக அவன் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போற. குழந்தை வந்துட்டியாங்கிறவா, கண்ணு தெரியாது பாவம், குழந்தை வந்துட்டியா, ஏன்பா நாழி ஆயிடுத்து, ஏன் எங்க மேல கோபமா? அவ அப்பா சொல்ற, நான் நேற்று ஏதோ சொல்லிட்டேனேன்னு கோபிச்சுக்காதரா, நீதானே எங்களுக்கு கண்ணு, நீதான் எங்களுக்கு கண்ணு, நீதான் எங்களுக்கு பிராணம், ஏதோ நான் கோபிச்சுட்டேனேன்னு தப்பா நினைச்சுக்காத, நீ இல்லாட்டா எங்களுக்கு எதுவும் கிடையாதுடா, வா கிட்ட வா, இவனை ஆலிங்கனம் பண்ணிக்கோ, நீ கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுற அவ அப்பா. அவ அம்மா வாடா குழந்த வாடா அப்படிங்கிறா. இவர் மெதுவா நடந்து போய் என்னை மன்னிச்சுக்கோங்கோ, என் பெயர் தசரதன்னு ஆரம்பிச்சு இந்த விஷயத்த சொன்ன. மூர்ச்சையாய் விழுந்த மாதிரி, என்ன ஒரு காரியம் பண்ணிருக்கு, போய் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல எங்களை அழிச்சுன்னு போங்கன்னு சொல்கிறாங்க. தசரதா வா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு அழிச்சின்னு போய் அந்த குழந்தைய இப்படியே தொட பண்ணி வைக்கிறார். அவ கையால் தொட்டு அந்த குழந்தைய தொட்டு பார்த்துட்டு, எங்களை விட்டு போனோன்னு உனக்கு எப்படிரா மனசு வந்ததுன்னு போன்னு அழறா. கடைசியில் நீ நல்ல கதிக்கு போகணும், உங்களுக்கு உனக்கு நான் சம்ஸ்காரம் பண்ணுறேன், நீ நல்ல கதிக்கு போகணும்னு இவா சொன்ன மாத்திரத்திலேயே ஒரு விமானம் ஒன்று வந்து தான் அங்கே அந்த குழந்தைய அதில் ஏத்தின்னு விமானம் போகிறது மேலே சொர்க்கத்துக்கு. குரு சுஸ்ரூஷ, குருனா அப்பா, அப்பா அம்மாவுக்கு சுஸ்ரூஷ பண்ணபடினாலே உன்னை விமானத்தில் சொர்க்கலோகத்துக்கு கூட்டுன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு போகிறான். இந்த இவர்கள் ரெண்டு பேர் கழியோ அப்பா, அவன் சொல்கிறான், அப்பா விமானம் வந்திருக்குப்பா, நான் கூட்டுன்னு என்னை கூட்டுன்னு போகிறான் சொர்க்கலோகத்துக்கு, நான் போக போகிறேன்னா நீ இல்லாமல் நான் என்னடா பண்ண போகிறேங்கிறாவா, கவலையே இல்லை, கொஞ்ச நாளில் நீங்களும் அந்த இடத்துக்கு தான் வருவோங்கோ, வந்து சேருங்கோ, இவனுடைய பிரபாவத்தினால அவளும் வருவாளாம், பிள்ளையினுடைய பிரபாவத்தினாலே நீங்களும் வருவோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான்னு இருக்கு ராமாயணத்தில். இவர்கள்லாம் ரொம்ப துக்கிதர்களா. தசரதர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால், உம்மை எத்தனையோ சபிச்சுட முடியும், உம்மை பஸ்மமாக்க முடியும், ஆனால் சத்தியத்தை சொல்லிடுறோம். சாதாரணமானவன் தான் என்ன பண்ணுவான், அப்படியே போயிருப்பான்,
இங்கே வரவே மாட்டான். நீர் அப்படியே போயிருந்தேன்னா உம்ம தலை சுக்கு தூரம் வெடிச்சிடும், அந்த மாதிரி சாபம் விட்டுருக்கோம். எப்போ சத்தியத்தை காப்பாற்றுறங்க ஒரே காரணத்தினால நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சக்கரவர்த்தி குமாரனாக இருந்தால் கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி முன்னாடி வந்து நிற்கிறீர்கள் இல்லையோ, இல்லைடா நான் சக்கரவர்த்தி குமாரன் நான், அப்போ சக்கரவர்த்தி குமாரன் தானே நான், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ராஜா மூலமாக பேசிக்கிறேன், நான் என்ன இதுக்கு நஷ்டஈடு என்ன கொடுக்கவோ கொடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லாமல் இல்லையோ, அதெல்லாம் பேசாமல் நேரம் வந்து இந்த சத்தியத்தினாலே பேசாமல் இருக்கும். ஆனாலும் நாங்கள் இப்போ பட்ட கஷ்டம் நீ படணும், அது உனக்கு கட்டாயம் வரும் அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டா. அதை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், புத்திர வியோகத்தினாலே என்ன கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது. அவர்கள் கொடுத்த சாபம் அது, அந்த சாபத்தை நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் கௌசல்யே அப்படின்னா அதை நினச்சி மறுபடியும் மூர்ச்சையாகி விழுந்தார் கௌசல்யம். இதுவோ அவரை தட்டி கொடுக்குறார் ஒர்க்க கத்துற, ஹா ராம லக்ஷ்மணா ஹா வைதேஹி தபஸ்வினி ஹா ராகவ மகாபாஹு ஹா ராமா லக்ஷ்மணா ஹா ராகவ மகா மம ஆயாசநாசன, என்னுடைய ஆயாசத்தெல்லாம் போக்குற அப்பா ராமா, எனக்கு ஒரு தலைவலினா நீ துடிச்சு போயிடுவியே, எனக்கு ஒரு கால் வலி அப்படின்னு சொன்னா துடிச்சு போய் வந்து காலுக்கு என்னென்ன மருந்தோ எல்லாத்தையும் போட்டு காலை பிடிச்சு விட்டு ராத்திரி மூக்க தூங்காம பக்கத்திலேயே இருக்கே, இப்ப நீ எங்க பாபா ஆயிட்ட, குவாசி குவாசி மகாபூஜ எங்க எடுத்துக்கவா போய் சேர்ந்த, இப்போ ஒண்ணுமே இல்லாமல் அநாதையா நான் பிராணனை விட்டுன்னு இருக்கனே, நீ பக்கத்துல இல்லையே, நாலு குழந்தைகள் ஆச்சரியமான குழந்தைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே, நாலு பேருமே பக்கத்துல இல்ல, என்ன பண்ண முடியும், நீ எங்கப்பா போயிட்ட, ஆயாசநாசனா ஹா மம நாத்த, என்னுடைய நாதனே நான் அநாதையா போறனே அப்படின்னு ஓனு கதர்ற கௌசல்யே மெதுவா தட்டி தட்டி கொடுத்துருக்கா. அப்படியே மறுபடியும் மூர்ச்சையாய் விழுந்த. மறுநாள் கார்த்தால ஒண்ணுமே சத்தம் இல்லையேன்னு பார்த்து தெரிஞ்சுட்டாவும், ஓஹோ அவர் இல்லை அப்படின்னு அவளுக்கு தெரியாது, என்ன சத்தத்தையே காணுமே, தொட்டு பார்த்தாலும் சத்தத்தை காணும். அப்போ ராத்திரி தூக்கத்திலே போயிட்டார் அப்படின்ட்டான், பிடிச்சுட்டா அப்படி எத்தனை கஷ்டத்தில் அவர் போயிருக்கார், தூக்கத்தில் யாரும் போக மாட்டாளாம். தஸ்மாத் ஸ்வபந்தம் பிராணான ஜகதி அப்படின்னு வேதத்தில், தூங்கின் இருக்கவனுக்கு பிராணம் விட்டு போகாது ஒரு நாள், ஏன்னா தூங்கின் இருக்கிறனுடைய பிராணன் எம்பெருமான் கையில் வச்சுட்டுருக்கான், எப் பிராணேன பிராணித்தின்னு வச்சுட்டுருக்கான். நல்லா யோசிச்சு பார்க்கணும், நாம் யாருக்காவது என்னைக்காவது தூக்கத்து நடுவில் பிராணன் விட்டு திடீர்னு மூச்சு நின்று போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு யாருக்காவது பயம் இருக்கோ, கிடையாது இல்லை, இன்றைக்கி தூக்கத்தில் பிராணம் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம், கிடையாது, ஏன்னா பெருமாள் பார்த்துக்கிறேன் நமக்கு நன்னா தெரியும், பெருமாள் நன்னா பார்த்துவார், ஒரு குறவும் இருக்காது அப்படின்னு. அதனால் பெருமாளும் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கத்தில் உயிர் எடுக்கிறது கிடையாது யாருக்குமே, தூங்கிட்டே இருக்கச்சு உயிர் போயிடுதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய், யாருக்கும் அது கிடையாது, அவனுக்கு நினைவு இருக்கும் எப்போவுமே. ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு அப்பாவை பார்த்துக்கூடான்னு சொன்னான், அவன் அப்பாவை போய் பார்த்துட்டு மறுநாள் கத்தால காலம் என்னடா அப்படின்னா தூங்கிட்டே இருந்து போயிடுது, தூக்கத்திலே தூங்கிட்டே இருந்து போயிடுது அப்படின்னா, அப்படின்னா என்னத்தனை ஒரு நாள் போகாது அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இல்லையோ, இவன் தூங்கிட்டு இருந்தான் அவர் உயிர் போயிடுதுன்னு அர்த்தம் இருக்கு, அதான் நடக்கவே தவிர வேறு நடக்காது. அதுமாதிரி தசரதர் பாவம் துக்கத்தில் இருக்கிறது தூக்கம் எப்படி வரும், உயிரே போகிறதுனா தூக்கம் எப்படி வர முடியும் அவருக்கு, ராமனுடைய வியோகத்தில் உயிர் நிற்கலைன்னா தூக்கம் எப்படி வர முடியும், அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி உடனே என்ன பண்ணலாம்னு அடுத்து மேலே ஆக வேண்டிய காரியத்தை யோசிக்கணும்னா, வசிஷ்டர் வந்தார், ராஜா இல்லாத ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது, அது அராஜகம்னு பெயர், ராஜா இல்லாத அராஜகமான தேசத்தில் அந்நியாயங்கள் தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது, அராஜகமான தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கார் வசிஷ்டர், லிஸ்ட்டாக இருக்குது நிறையா இருக்குது நூற்று கணக்கில் இருக்குது, அதை தயவு பண்ணி எல்லாரும் பாருங்க, ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது, அப்படி அராஜகமான தேசம் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்கு, ஒரே கொள்ள பயமும் திருட்டு பயமும் நிறையா இருக்கும், பைசாவுக்கு வியவஸ்தை இருக்காதுன்னு நிறையா இருக்குது, உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் போய் பரதனை கூட்டுன்னு வாங்கோ அப்படின்னுட்டார், தசரதனுடைய சரீரத்தை எண்ணெயில் வச்சா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பரதனை கூட்டுன்னு வரத்துக்காக ஆள் அனுப்பிச்சாள், பரதன் அங்கே வரத்துக்கு ஒரு வாரம் ஆச்சு, பரதன் என்ன பண்ணார்னா அவருக்கு அந்த இடத்துல கேகய தேசத்தில் ஏதோ துஷ்ட சொப்னங்கள்லாம் வந்தது, மனசே சரியில்லை, என்னமோ மனசே சரியில்லையே 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 சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தூதர்கள் வந்தா, உமா அயோத்திக்கு கூட்டுன்னு வர விஷயத்தை சொல்லலை, விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னுட்டார், உமா அயோத்திக்கு கூட்டுன்னு வர சொன்னா அப்படின்னா, உடனே அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாரா இருக்கும், அதுக்காக அண்ணாவுக்கு பட்டாபிஷேகமாக இருக்கும்னு நினச்சின்னு வர்றார் பாவம், ஆனால்
அயோத்தியில் உள்ளுக்குள்ளே நுழைச்ச பார்த்தாலே நகரத்தில் ஒரு சோபையும் இல்லைங்கிறத பார்த்த உடனே அயோத்தி எப்படி இருந்ததான் நான் பரதன் அழகாக சொல்கிறார். திலகமில்லாத ஸ்திரீ இருக்க மாதிரி இருந்துதான். ஒரு ஸ்திரீயானவள் அழகாக வஸ்திரங்கள்லாம் புது வஸ்திரங்கள்லாம் சாத்திண்டு நிறைய ஆபரணங்கள்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு பொட்டு இல்லாமல் போனால் இப்படி இருக்குது, திலகம் இல்லாமல் போனால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அயோத்தியில். ஏன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் என்னமோ நிறையா இருக்குது, சுரணங்கள்லாம் நிறையா இருக்குது, எல்லாம் இருக்குது ஆனால் சோபை இல்லாமல் இருக்குது. இப்படியே போய் நேராக பரதன் ஏதோ அனர்த்தம் நடந்திருக்கு போல இருக்குது, என்னன்னு தெரியலையேன்னு அப்பாவை பார்க்கணும்னு போனார் அபிவாதனம் பண்ணணுங்கிறதுக்காக. தசரதன் இல்லை, உடனே அம்மாவுடைய இடத்துக்கு போனார். அம்மா அப்பா எங்கம்மா? ராஜா பவதி பூயிஷ்டம் இக அம்பாயா நிவேசனே. தசரதன் இங்கே தானே இருப்பார். தசரதர் ஒன்று அவாத்தில் இருப்பார், அப்படி இல்லாட்டா கைகரியாத்தில் இருப்பாராம். அதனால் இங்கே தானே இருப்பார். அப்பா எங்கம்மா அப்படின்னா, கவலைப்படாதரா, தேற்றிக்கோ, உங்கள் அப்பா இங்கே இல்லை, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னா. ஆறுதல் படுத்திக்கோ அப்படின்னா. பரதன் இப்படி பார்த்தார், என்ன நான் உனக்கு ஆறுதல் சொல்லணுமா, நீ எனக்கு ஆறுதல் சொல்லணுமா, நீ பாட்டுக்கு எனக்கு ஆறுதல் சொல்றிய, நீ எப்படி இப்படி இருக்கேன்னு தெரியலையே. பஸ்டிமம் சாது சந்தேசம், சரிம்மா அது இருக்கட்டும். கடைசியில் அப்பா என்ன சொன்னார், கடைசி வார்த்தை என்ன சொன்னார், இந்த சில பேர் அதை கேட்பான். என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில் அவர் என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் சொல்லணும், அது ஓயாத எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா. கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னு பரதன் கேட்கும்போது, கடைசியாக என் பெயரை சொன்னாரா அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அம்மா சொன்னால், ராகவா லக்ஷ்மணா சீதேன்னு சொன்னார் அப்படின்னா, ஏம்மா அண்ணா கூடவா பக்கத்தில் இல்லை, இப்போ நான் தான் பாக்கியமில்ல பக்கத்தில் இல்லைன்னா அண்ணாவுக்கு என்னாச்சு, ஏன் அவர் இல்லை இங்கே அப்படின்னா, இல்லைடா ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் தண்டகாரண்யத்துக்கு போயிட்டா அப்படின்னா. துக்கே மே துக்கமகரோகம் பிரணே க்ஷாரமிவாததாக. ஏன் இப்படி ஒரு புண்ணு பண்ணி புல்லுல வேலு குத்துற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க, மொத்தமாக சொல்லும் ஒன்றுவனா, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, மொத்தமாக சொல்லிடு என்ன நடந்தது, ராமன் என்ன தப்பு பண்ணார், எதுக்காக காட்டுக்கு போனார், அண்ணா என்ன தப்பு பண்ணார், பரதார கமனம் பண்ணாரா, இல்லை பரஸ்வத்தை அபகாரம் பண்ணாரா, இல்லை நிறைய பைசாவெல்லாம் சேர்த்து வச்சு கருப்பு பணம் சேர்த்து வச்சாரா, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த கைகை சொல்கிற ஒரு வார்த்தையே அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறா, என்னது, எங்கள் ராமன் வேலை நீ என்ன தப்பு சொல்கிறன்னு ஆரம்பிச்சா பதிலுக்கு, ராமஹா பரதாராம்ஷ்ட சக்ஷுர்பியாம பிபசதி. அவனாவது பரஸ்திரியை பார்க்கறதாவது, அவராவது சத்தியத்தை மீறதாவது, எங்க ராமன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், நான் தான் அனுப்பிச்சேன் உனக்காக, உனக்காக நான் அனுப்பிச்சேன்னா தப்பு பண்ணிட்டமா, அம்மா மேல கோபம் கொடுத்து எனக்காக அனுப்பிச்சேன், ஆமாண்டா உனக்கு பட்டாபிஷேகம் சி, எனக்காவது பட்டாபிஷேகம் ஆகுது, நீ தாயா எனக்கு, நீ பேய், நீ இந்த குலத்தை கெடுக்கிறத, குலசியத்துவம் அபாவாய காலராத்திரிகி இவாகதா சாத்துவம் அக்னிம் பிரவிச தண்டகான்வா பிரவிச, நீ அக்னியில் விழு, இல்லை காட்டுக்கு போ, நீ இந்த குலத்தை நாசம் பண்ணுறதுக்குன்னு இங்கே வந்திருக்க, உன்னுடைய வார்த்தையினாலே அப்பா போயிட்டார், அண்ணா காட்டுக்கு போயிட்டார், இதெல்லாம் என்ன காரியம், இதெல்லாம் நீ எனக்கு அம்மாவே கிடையாது, தாயீர் அல்ல பேயீர், மாயீர் மாயா வன் பழி தந்தீர் முளை தந்தீர், தாயீர் நீ மேற்கு இன்னும் ஏன் தருவீரோ, இன்னும் என்னென்ன படாதபாடு படுத்த போறையோ போ அப்படின்னு சொல்லிட்டு நிந்த பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மாதாவை போய் நிந்த பண்ணலாமோ அப்படின்னா, இந்த மாதிரி காரியம் என்ன நிந்த பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இல்லை கூட பிறந்தவாளாகட்டும், பகவானோட சம்பந்தத்தை யார் ஏற்படுத்துகிறாளோ அவள் தான் அம்மா அப்பா. பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பிரிக்கிறவளாக யாராவது இருந்தான்னா அவளை உதவி தள்ளும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைங்கிற இந்த விஷயம் பாகவதத்தில் வரும், பகவத் உபதேசத்திலேயே வரும். நமோ செய்ய சமுபேதி கிருத்தியம் ந சாஸ்தி மாதா ந பிதா. அம்மா இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, பகவானோட சேர்த்து வைக்காத அம்மா அம்மா இல்லை, பகவானோட சேர்த்து வைக்காத அப்பா அப்பா இல்லைன்னு வரும். அப்போ இந்த சலசலப்பை கேட்டு கௌசல்யா ஓடி வந்து பரதன் கிட்ட ரொம்ப வெறுப்பில் இருக்காளா கௌசல்யா, துக்கங்கள்ல அழுது அழுது கண்ணீரெல்லாம் போயிடுது, ஒன்றும் கிடையாது. இப்போ பரதன் கிட்ட ஒரே வார்த்தை சொன்னான், பரதா ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக ஒரு ராஜ்யம் சம்பாதிச்சு வச்சிருக்க உங்க அம்மா, போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு அப்படின்னா. உடனே கௌசல்யா காலில் விழுந்து, என்ன நீர் கூட தப்பா நினைக்கலாமா,
நான் அதுவாக அதுக்காகவா நான் ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு ராமன் தானே சர்வமுமே அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யகிட்ட சபதம் பண்ணுறார். ராமன் காட்டுக்கு போனது எனக்கு இஷ்டமானால் சகலவித பாபங்களும் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு. எஸ் யார்யோ அனுமதே கதஹா, நிறைய பாபங்கள் சொல்ற அந்த இடத்துலயும், ஏகப்பட்ட பாபம் சொல்ற. குருவன் பரிவதே ஸ்வயம், யார் தனக்கு ஞானத்தை கொடுத்த குருவன் எந்த பண்றானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும், நான் இதை அபிப்பிராயப்பட்டிருந்தேன் ஆனால். யார் பரதாராகமனம் பண்றானோ அவருக்கு என்ன தோஷமோ அந்த தோஷம் எனக்கு வந்து சேரும். யார் விஷம் கொடுத்தவனுக்கு எந்த தோஷமோ, யார் ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கோ இல்லையோ அந்த தீர்த்தத்தை அதில் நிறைய அசுத்தங்களை கலந்து பொல்யூட் பண்ணுறானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும், என்னுடைய அனுமதியிலே ராமன் காட்டுக்கு போனார் அப்படின்னு இருந்தால். மித்திர துரோகம் பண்ணால், மித்திரன் அப்படின்னாலே துரோகம் பண்ணாமல் இருக்கணும்னா மித்திரன், மித்திரனுக்கே துரோகம் பண்ணால் இல்லை ரகசியத்தில் சொன்ன விஷயத்தை வெளியில் யாராவது ஒருத்தன் பிரகாசம் பண்ணால் அவளுக்கெல்லாம் என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். தீர்த்தம் சாப்பிட்ற வெயிலில் தீர்த்தம் சாப்பிட வர பசுமாட தல்றவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். ஒரு நல்ல பிராமணனுக்கு வைதிக பிராமணனுக்காக தட்சிணை எடுத்து கொடுக்கும்போது அதை வேண்டாம்னு சொல்றவன், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். அப்போதான் கண்ணுக்குட்டியை ஈன்ற பசுமாடு இருக்கோ இல்லையோ அந்த பசுமாட்டுக்கிட்டே இந்த பால் யார் கறக்கிறானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும். கண்ணுக்குட்டி போதாச்சுன்னா அப்புறம் பத்து நாளைக்கு பால் கறக்கக்கூடாது. தசராத்திரி நதுஹந்தி அப்படின்னு அப்படியெல்லாம் நிறைய சொல்றார். உபே சஞ்சேசயானஸ்ய யத் பாபம் பரிகல்பதே தஸ்ய பாபம் பவேத் தஸ்ய யஸ்யார்யோ அனுமதே கதஹ. யார் ஒருவன் கார்த்தாலத்தில் சூரிய கார்த்தாலையில் சூரியோதய காலத்திலும் சாயங்காலம் சூரிய அஸ்தமன காலத்திலும் படுக்கையை விட்டு எழுந்துக்காமல் படுத்துட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன பாபமோ அந்த பாபம் எனக்கு வந்து சேரும் நேரம் பார்க்கலாம். அழகா நிறைய தர்மங்கள் எடுத்து சொல்றது. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சூரியோதய காலத்தில் படுத்துட்டா என்ன பாபம்னா, ராமன காட்டுக்கு அனுப்பிச்சா என்ன பாபமோ அந்த பாபம் மாத்தி நாம தெரிஞ்சுக்கணும். சூரியோதய காலத்தில் படுத்துக்க கூடாது என்ன ஆனாலும். அதனால தான் மார்கழி மாதம் எழுப்புறார் நம்மளை. யார் எழுப்புறன்னா ஆண்டாலே எழுப்புற, எழுந்திரா எழுந்திராயின்னா. கிருஷ்ணனுக்கு மாத்திரம் சுப்பிரவாதம் பாடலை, பத்து பாசுரத்தில் பாகவதர்களுக்கு சுப்பிரவாதம் பாடியிருக்கார். பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறார். குழந்தைகள் நம்மளையெல்லாம் பார்த்து எழுப்புறார், சம்சாரத்திலே தூங்கி கொண்டிருக்கிறவர்களை எழுப்புறார். சாஸ்திரம் அழகாக சொல்லியிருக்கு, இந்த மார்கழி மாதத்தில் எழுந்து காத்தால தீர்த்தமாடி பெருமாள் சேவித்து சுட சுட பொங்கல் சாப்பிடுங்க அழகாக சொல்லியிருக்கோ இல்லையோ, இந்த ரசம் இருக்கோ இல்லையோ அது எப்போ வரும். வெறும் சித்திர மாதத்தில் எழுந்துக்கிறது ஒன்றும் ரசம் இல்லை. சித்திர மாதத்தில் எழுந்திரா எழுந்திரான்னு சொல்லவே வேண்டாம், அங்கே சூரிய பகவான் தானே நம்மளை அஞ்சலிக்க எழுப்பிடுவார் அவரே. இந்த மார்கழி மாதம் தான் நமக்கும் எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம். இது அழகான ஒரு மாதம் இது மார்கழி மாதமே. இதிலே ராமாயணத்திலே வரப்போகிறது மார்கழி மாத பெருமை ஒன்று வருது அரண்யகண்டத்தில். ரொம்ப அழகான ஒரு மாதம் இது. எழுந்திருக்கணும், சூரியோதய காலத்தில் தூங்கக்கூடாது, சூரிய அஸ்தமன காலத்தில் தூங்கக்கூடாதுங்கிறது பரமதர்மம், பெரிய தர்மம் இது. ஆமாம், இப்போ நான் எழுந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கி என்ன ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஒன்றும் வேண்டாம், உனக்கு எட்டு மணி வரைக்கும் தூங்கலாமே, எழுந்து என்ன பண்ண போகிறேன், எழுந்து என்ன பண்ண போகிறேங்கிற கேள்வியே தப்பு. எழுந்து என்ன பண்ண போகிறேன், எழுந்து திருப்பாவை சொல்லலாமே, சொல்கிறதுக்கே காரியம் இல்லை. எழுந்து திருப்பாவை சொல்லலாம், எழுந்து கோயிலுக்கு போகலாம், எழுந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் எத்தனையோ இல்லையான்னா. அதனால் இந்த மாதிரி சத்திய பிரதிஜையெல்லாம் நிறையா பண்ண உடனே கௌசல்யக்கும் ரொம்ப மனசில் விசுவாசம். அப்பா நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, ஏதோ சோகத்தினாலே அப்படி சொல்லிட்டேன்பா அப்படின்னா. அப்புறம் பரதனை கொண்டு தசரதருக்கு சம்ஸ்காரங்கள்லாம் மொத்தம் பண்ணி முடித்தார். 12 நாள் ஆச்சு, 13 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ராஜா வாக்கணம். வசிஷ்டர் என்ன பண்ணார், ராஜாவுக்கு கார்த்தால் சுப்பிரபாதம் பாடுற வழக்கம், வாத்தியங்கள்லாம் கொண்டு போய் மங்கள வாத்தியம் வாசித்து ராஜாவுக்கு சுப்பிரபாதம். அதனால் பெருமாளுக்கே சுப்பிரபாதம், அதனால தான் பெருமாளுக்கு போய் எதுக்கு சுப்பிரபாதம், தொண்டடி புடியாழ்வார் கரு இன்னைக்கு அவர் தானே. தொண்டடி புடியாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா ஏன் பாடினார், இவர் பள்ளி எழுந்தருளா ஏன் சொன்னபடினால அவர் எழுந்துக்க போகிறாரா, இல்லை இல்லாட்டா அவர் படுத்துற அப்படியே தூங்கிட போகிறாரா, எதுக்காக போய் படுத்துட்டுருக்க பெருமாளுக்கு போய் எதுக்காக சுப்பிரபாதம் இவர் பாடினார் அப்படின்னா, தமேவ மத்வா பரவாசுதேவம் சங்கேசயம் ராஜவத் அருகணீயம்
பெருமாளுக்கு நாம் சமர்ப்பிக்கிற உபச்சாரங்கள்லாம் ஒரு ராஜாவுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி சமர்ப்பிக்கணுமா? யதா யுவானம் ராஜானம் யதாச்ச மதஹஸ்தினம் யதா பிரியாதிதிம் யோக்கியம் பகவந்தம் ததார்ச்சயேத் அப்படின்னு புராண வச்சனம் ஒன்று இருக்கு. ஒரு ராஜா அவரை எப்படி பூஜிக்கணுமோ அந்த மாதிரி பகவானை பூஜிக்கணும். அந்த மாதிரி பூஜிக்கணும்னா அந்த மாதிரி மரியாதையோடு பூஜிக்கணும். ராஜாவுக்கு எத்தனை மரியாதை கொடுப்போமோ அந்த மாதிரி உபச்சாரங்கள் எல்லாத்தோடையும் பூஜிக்கணும். யதாச்ச மதஹஸ்தினம், மதம் பிடிச்ச யானை ஒன்று இருந்துச்சுக்கோங்கோ, நம்ம முன்னாடி வந்துருத்தோம்னா நாம் எப்படி பயத்தோடு அதுக்கு இப்படி மெதுவாக நடந்துப்போமோ அந்த மாதிரி பெருமாள் கிட்ட திருவாராதனம் பண்ணணும். யதா பிரியாதிதிம் யோக்கியம், பிரியமான அதிதி நமக்கு ரொம்ப வேண்டியவர், நமக்கு ரொம்ப பிரியமான அதிதி வந்துட்டானா அவருக்கு எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நாமளும் பிரீத்தியோடு செய்வோமோ அந்த மாதிரி பிரீத்தியோடு செய்யணும். திருவாராதனம் பண்ணணும்னா மரியாதை வேணும், பயம் வேணும், பிரீத்தி வேணும். இது மூணும் இருக்கணும், மூணோடையும் திருவாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகன், எடுத்தார் இந்த ஸ்லோகத்தை. அப்போது பெருமாளை ராஜா மாதிரி நினச்சி ராஜாவுக்கு செய்கிற உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணணும் இல்லையோ, அதனால தான் கொடை இல்லாமல் பெருமாள் வரமாட்டார். நம்ம ஊரில் பார்த்தோன்னா பெருமாள் பெரிய கொடையோடு தான் பெருமாள் எழுவார். எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல பெரிய கொடை போக முடியலன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த இடத்துல இந்த வெள்ளி கொடை தங்க கொடை வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய கொடை வந்துடுறது இந்த கொடை இல்லாமல் தேவ பெருமாள் இருக்கவே மாட்டார் எப்பவுமே. என்ன ஏன் இவருக்கு என்ன கொடை அப்படின்னா அதான் ராஜா. ராஜா எப்படி கொடை இல்லாமல் வரமாட்டாரோ, ராவணன் என்ன பண்ணுறான், பிம்மால வேளையில் 4 மணிக்கு அரண்மனைக்குள்ளேருந்து அசோகவனத்துக்கு நடந்து வரான். நல்லா கவனிக்கிற இருட்டில், இருட்டில் பிம்மால வேளையில் நடந்து வரும்போது அவனுக்கு கொடை பிடிச்சின்னு வரான்னு இருக்கு இதில் அவனுக்கு பின்னாடி. ராத்திரி வேளையில் அர்த்தராத்திரி போய் எதுக்கு கூட, ஆனால் ராஜாவுக்கு இதெல்லாம் உபச்சாரம். அது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெள்ளி கொடைக்குள் அதை துணி போட்டு நல்லா கட்டி இருக்க முடிச்சு போட்டு தோளில் வச்சுன்னு ஒருவர் பின்னாடி கொடுத்தார். பெருமாளுக்கு கிடையாது ஆனால் கொடை பின்னாடி வரும், எதுக்காகனா உபச்சாரம். பெருமாள் அப்படின்னா சத்திரத்தோடையும் சாமரத்தோடையும் வாத்தியத்தோடையும் தூபத்தோடையும் தீபத்தோடையும் தான் வரும். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் தூபம் இல்லாமல் வரமாட்டார் வெளியில். எப்போ பெருமாள் புறப்பாடு வந்தாலும் முன்னாடி தூபம் வரும், தீபம் வரும், எல்லாம் வரும். தீபட்டி தவிர தீபட்டி தனி, தீபட்டிங்கிற தனி, தீபங்கிற தனி, இதெல்லாம் உபச்சாரம். ராஜாவை போல உபச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக ராஜாவுக்கு சுப்பிரபாதம் உண்டு இல்லையோ, அதனால ரங்கநாதருக்கு சுப்பிரபாதம் பண்ணாரான். ரங்கேசயம் ராஜவத அருகணியம் பிராபோதகிம் யோ கிருத சூக்தி மாலாம் பக்தாங்கிரிரேணும் பகவந்தமீடே அப்படின்னு தனியில் அழகாக சொல்லணும். அந்த மாதிரி சுப்பிரபாதம் ராஜாவுக்கு பாடணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். வசிஷ்டர் பரதனுக்கு போய் பாடுங்கோன்னுட்டார். உடனே பரதனுக்கு பாட ஆரம்பித்த உடனே பரதன் காதை போத்தினே நிறுத்துங்கள் அப்படின்னுட்டார். போங்க எல்லாரும் விரட்டி அனுப்பிச்சுட்டார். அன்னைக்கு ராஜசபை குடித்து அப்போ வசிஷ்டர் வந்து நீ தான் ராஜா அப்படின்னு பரதன் கிட்ட மெதுவாக எடுத்து சொன்னார். உங்கள் அம்மா சொல்லியிருக்கா, உங்கள் அப்பா சொல்லியிருக்கார், ராஜ்யத்தில் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ ராஜா வாகனம் அப்படின்னா. உடனே கோபம் வந்து வசிஷ்டரை வெய்ய ஆரம்பிச்சுட்டார். நேரம் அம்மா விசது போறாதுன்னு சொல்லிட்டு ஜகர்ஹேச்ச புரோஹிதம் விலலாப சபா மத்தியே ஜகர்ஹேச்ச புரோஹிதம் விலலாபன் ஓன அடறாராம் சபா மத்தியே, சபா நடுவில் அடறாராம். அடறதையாவது ஓரமாக அடக்கூடாதோ, அந்த இடத்துல ஓன அடறார். ஜகர்ஹேச்ச புரோஹிதம், புரோஹிதரை நிந்த பண்ணுறார் வசிஷ்டரை. மூட இருக்கா இப்படி சொல்கிறீருங்கிறார், இப்படி சொல்லலாமா நீர் அப்படிங்கிறார். வசிஷ்டருக்கு தூக்கி வாய் போடும். சபா மத்தியே ஜகர்ஹேச்ச புரோஹிதம், அப்படி புரோஹிதரை நிந்த பண்ணச்சியாவது தனியாக கூட்டி நிந்த பண்ணக்கூடாதோ, சபைக்கு நடுவுலையே நிந்த பண்ணுறார். வர விலலாப சபா மத்தியே ஜகரிஹேச்ச புரோஹிதம், என்ன விஷயம்னா ராஜ்யம் ச அகஞ்ச ராமஸ்ய தர்மம் துவம் வக்தும் அருகசி, இந்த ராஜ்யம் ராமனுக்கு சொந்தம், நானும் ராமனுக்கு சொந்தம், நீர் தர்மத்தை சொல்லுங்கிற விசிட்ட கிட்ட சண்டை போடுற, தர்மத்தை சொல்லு, இந்த ராஜ்யம் ராமனுக்கு சொந்தம், சொந்தமா இல்லையா விஷயத்தை சொல்லும் அப்படின்னா, ஆமாம் நானும் ராமனுக்கு சொந்தம், நானும் ராஜ்யம் மாதிரி தான். ராஜ்யம் எப்படி அச்சேதனமோ, ராஜ்யத்தை பார்த்து நீ ராமனுக்கு சொந்தம் அப்படின்னா, இல்லை இல்லை நான் ராமனுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ராஜ்யம் சொல்லுவோம், அதுக்கு சொல்ல தெரியாது இல்லையோ, அதே மாதிரி தான் நானும். இதுவும் பூர்த்தியாக கொஞ்சம் கூட சுவாதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இதுவும் பூர்த்தியாக ராமனுக்கு தான் சொந்தம். இந்த ஆத்மாவும் ராமனுக்கே சேஷம். ராஜ்யம் சாகஞ்ச ராமஸ்ய தர்மம் தம் வக்தும் அருகசி கதம் தசரதா ஜாதஹ பவேத் ராஜ்யாபகாரகஹ. தசரதருடைய பிள்ளையா பிறந்து நான் போய் ராஜ்யத்தை ஆசைப்படுவேனா,
ராமனுக்கு ராஜ்யம்னு நினைச்சு 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 உயிர் விட்டவராச்சே. அவருடைய வியோகானந்தரம், அவருடைய வியோகானந்தரம் உயிரை விட்டவர். அவருடைய வியோகானந்தரம் பிராணத்தியாகம் பண்ணினது வயிற்றிலே பிறந்த நான் அவர் புகட்டு போன ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வதாவதுன்னு. ராமனுடைய வியோகத்தில் உயிரே விட்டார் அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் எப்படி ராஜ்யத்தை எடுத்துக்கிறேன். அழகான விஷயம், ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, எத்தனை அழகான விஷயம் தெரியுமா. இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான் பெருமான். சுவாதந்திரியம் என்ன கேட்டால், நான் அப்படின்னு சொல்ல தெரியும், ஞானங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஆனால் இது எதுக்காக கொடுத்துருக்கான்னா, அவனுக்கு இது உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். அதாவது சந்தனம் இருக்கோ, சந்தனத்துக்கு வாசனையை பெருமாள் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா பெருமாளுக்கு உபயோகப்படணுங்கிறதுக்காக. புஷ்பத்துக்கு நல்ல ஆச்சரியமான ரூபத்தை பகவான் கொடுத்துருக்கான், நல்ல வாசனையை கொடுத்துருக்கான், நல்ல ரூபத்தை கொடுத்துருக்கான். ஏன்னா பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை சாத்தனுங்கிறதுக்காக. தீபத்துக்கு ஒரு தேஜஸ்ய பெருமாள் கொடுத்துருக்கான், ஏன்னா அந்த தீபத்தை பெருமாளுக்கு ஏத்தனும் அப்படிங்கிறதுக்காக. சந்தனத்துக்கு மனத்தை கொடுத்தா மாதிரி, புஷ்பத்துக்கு ரூபத்தை கொடுத்தா மாதிரி, தீபத்துக்கு தேஜஸை கொடுத்தா மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான். இது பெருமாளுக்கு தான் உபயோகப்படும். அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு உபயோகப்பட முடியாது. இது இல்லை வீணா போகக்கூடாது. அது கேட்குமா, சந்தனம் கேட்குமா, நான் இவருக்கு வேண்டாம் என்ன அவருக்கு கொடுன்னு கேட்குமா. அந்த மாதிரி இந்த ஆத்மாவும் கேட்கக்கூடாது. இது இந்த ஞானம் அப்படிங்கிறது அவனுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக இருக்கே தவிர வேற விஷயத்துக்காக கிடையவே கிடையாது. ராஜ்யம் சாகம் ச ராமஸ்ய, ராஜ்யமும் பெருமாளுக்கு சொந்தம், நானும் பெருமாளுக்கு சொந்தம். அப்படி இருக்குச்ச ராஜ்யத்தை பெருமாளோட சேர்த்து விடும், என்னையும் பெருமாளோடு சேர்த்து விடும். அதை விட்டுட்டு என்னையும் ராஜ்யத்தையும் சேர்த்து விடுறதே, அது என்ன நியாயம்னா எங்கள் ரெண்டு பேரும் நீ எப்படி சேர்க்க முடியும், நாங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு தானே சொந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது ஒரு நியாயம், மீமாம்சா சாஸ்திர நியாயம். இது இப்படி இவருக்கு அவருக்குன்ற நடுவில் இருக்கிறது ரெண்டு ஒன்று சேராது அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்களையெல்லாம் தசரதி பரதன் சொல்லி ஓன்னு அழ பசிட்டருக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு சிஷ்யன் நமக்கு இருக்கானேன்னு, இப்படி சொன்னால் நிந்த பண்ணுற சிஷ்யன் ஒருத்தன் இருக்கானு இல்லையோ, அதனால சந்தோஷம். சரி என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு என்ன சுபஸ்வீகாரம், யாவன்ன சரணௌ பிராதுஹு பார்த்திவ வ்யஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. எனக்கு சுபஸ்வீகாரங்கிறது எங்கள் அண்ணாவுடைய திருவடிகளை என் தலையில் தரிச்சுட்டு நான் இங்கே கொண்டு வரணும், அது என்றைக்கோ அன்றைக்கி தான் சுபஸ்வீகாரம். அது வரைக்கும் சுபஸ்வீகாரம் கிடையாதுன்றான். அதனால் இங்கேருந்து காட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. சுமந்தரக்கிட்ட சொன்னார் எல்லாருக்கும் சந்தோஷம், வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோன்னுட்டார். நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் யார் யார் வரணுமோ எல்லாரும் வரலாம் அப்படின்னா ஜனங்களுக்கு கேட்கணுமா, ஏற்கனவே ஒருத்தரும் போய் பாதியில் திரும்பி வந்துவா, பெருமாள் ஏமாற்றி விட்டுட்டார்னு. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அவன் என்ன பண்ணால் தெரியுமோ இல்லையோ, ராமம் வா அனுவர்த்தத்வம் அஸ்ருதிம் வாபி கச்சத அப்படின்னா, இந்த புருஷாலெலாம் திரும்பி வராள்யோ பெருமாள் கிட்ட ஏமாந்து போய், அவர் திரும்பி இவளை ஏமாத்திட்டு போயிட்டார் பெருமாள், அவள் திரும்பி வந்துட்டான். வந்த உடனே கதவை அடைச்சுட்டாளாம் இவா, மட்டையடி மாதிரி கதவை இருக்க அடைச்சிட்டு, ஒன்று போனால் ராமனோட போங்கோ இல்லை எங்கேயானோ தொலைஞ்சு போங்கன்னுட்டா, ஆத்துக்கு வராதவங்க கொண்டாள். ராமம் வா அனுவர்த்தத்வம் அஸ்ருதிம் வாபி கச்சத, ஆத்துக்கு திரும்பி வராதுங்க, போனால் அப்படியே போங்கோ இல்லை ராமனோட போங்கோ அப்படின்னு சொல்லிட்டாளாம் அவளாம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம். இப்போ பெருமாளோட கூட போகிறோம்னா எல்லாரும் சந்தோஷத்தோடு குழம்புறான். இதுதான் தான் பெருமாள் நோட் பண்ணி வச்சுக்கிறார். இதை தான் நோட் பண்ணி வச்சுனா கடைசியில் அன்னைக்கு காட்டுக்கு போச்சு இவளை கூட்டுன்னு போக முடியலையேன்னு ஒரு கஷ்டம். இப்படி ஒரு ஸ்நேகத்தோடு கூட இவர் கழியோ, புற்பா முதலா புல் இரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அப்படின்னா, நற்பால் அயோத்தியில் வாழும் எத்தனை ஸ்நேகம். இந்த ஸ்நேகத்துக்கு ஏதாவது பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக தான் பெருமாள் காட்டுக்கு அழிச்சுன்னு போகாட்டோ கூட பரவாயில்ல, கடைசியில் அவதாரம் முடிஞ்சு மேலே திவ்ய கதிக்கு போகும்போது அவன் மொத்த பேருமே கூட்டின்னு போகிறான். எல்லாரையும் கூட, எல்லாரும் நீங்கள் வாங்கோ வாங்கோன்னு சொல்லி யார் யார் இருந்தாலோ எல்லாரையும் தன்னுடைய லோகத்துக்கு கூட்டின்னு போனார் அப்படின்னு. சாகேத ஜனபத ஜனி தனிக ஜங்கம தந்து ஜாத ததிதர ஜந்து ஜாத திவ்ய கதி தான தரிசித நித்திய நிஸ்ஸீம வைபவ. அவளுக்கெல்லாம் தன்னுடைய லோகத்துக்கே கொடுத்தவர் பெருமாள். காட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு அதையே கொடுத்துட்டார். ஏன்னா நற்பாலு குய்த்தனன், நான்முகனார் பெற்ற நாட்டுலே. சுவாமி தேசியன் சொல்கிறார் இதுக்கு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு தாற்பரிய ரத்னாவளியில் சாகேதே முக்தி தானாதுங்கிறார். சாகேதத்தில் அன்னைக்கு அயோத்தியில் மோட்சத்தை கொடுத்தவர் பெருமாள். அயோத்தியில் ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறார், அயோத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுத்தான்னு ஒரு அர்த்தம்,
இன்னொரு அர்த்தம், அயோத்தியில் அவள் இருக்கும்போதே அவளுக்கு பகவத் அனுபவத்தை கொடுத்துட்டார் இல்லையோ, அதனால அங்கேயே மோட்சத்தை கொடுத்துட்டார். அங்கேயே பகவானே தான் நினைச்சிட்டு இருக்கான், ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு ராமன் ராமங்கிறது தவிர வேற பேச்சே கிடையாது அவளுக்கு. ஸ்திரீகா விருத்தாக தருண்யச்ச யாரா இருந்தாலும் சர்வான் தேவா நமசந்தி ராமஸ்யார்த்தே மனிஷினஹா, ராமனை தவிர வேற பேச்சு கிடையாது அப்படி பண்ணிட்டார். இங்கே தான் மோட்சம்னு ஆக்கிட்டாராம். அதான் நற்பாலு குய்த்தனன் அப்படின்னு அர்த்தம். அப்படியாக ஜனங்கள் மொத்த பேர் இப்போ மறுபடியும் சந்தோஷமாக எல்லாரும் நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி ஒருத்தர் பாக்கியாக எல்லாரும் கிளம்ப எல்லாரோடும் கூட்டிட்டு போய் சுமந்தர வழி காமிக்கிறார். இந்த வழியாக போகலாம் இந்த வழியாக போகலாம்னு. அங்கே சிங்கிவேரபுரம் அப்படிங்கிறது அயோத்திக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அது அதை தாண்டினா அதுக்கப்புறம் வந்து காடு வரணும். காட்டினுடைய எல்லையில் கிராமங்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லையோ, இப்பவும் புலி கிராமத்துக்குள் பிறந்து புகுந்து அட்டகாசம் அப்படிலாம் வரதோ இல்லையோ பிரேப்பர், அந்த மாதிரியான ஒரு ஊர். அந்த சிங்கிவேரபுரத்துக்கு போன உடனே சுமந்தர சொல்கிறார், குகன் இருக்கிற இடம், குகனா யார் அது அப்படின்னா பெருமாளுடைய பிரிய சகனாக இருக்கக்கூடியவர். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமசகான் நிஷாத ஜாத்தியோ பலவான் ஸ்தபதிஷ்டேதி விஸ்ருதா. பெருமாளுக்கு ஆத்ம சமசகாவா, சாதாரண சகா இல்லை, தன்னுடைய உயிர் மாதிரி தானே மாதிரி ஒரு சகாவாக குகனை பாவிச்சுருக்கார் பெருமாள். ரொம்ப ரொம்ப வேண்டியவர் பெருமாள். சீதா பிராட்டியை கூட்டுண்டு லக்ஷ்மணையும் கூட்டுண்டு காட்டுக்கு போகும்போது இவா வரப்போகிறான்னு செய்தி வந்துட்டா முன்னாடியே குகன் தன்னுடைய சைன்யம் எல்லாத்தையும் கூட்டுண்டு நிறையா தட்டில் பழம் தேன் தினை மீன் இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் எடுத்துட்டு உபகாரமாக ஊருக்கு எல்லையில் சிங்கிவேர்புரம் தாண்டி ஊருக்கு எல்லையில் போய் இவாளுக்காக காத்துன்றிருந்து அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறார். பெருமாளை வரவழைக்கிறதுக்காக அங்கேயே எதிர்கொண்டு அடித்து அவளை சமர்ப்பித்து வாங்க ஊருக்கு போகலாம், காட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், சிங்கிவேரபுரத்திலேயே பல்லாண்டு பல்லாண்டு இருக்கலாம், இங்கேயே இருக்கலான்னு பிரார்த்திக்கிறார் பெருமாள். இப்போ தான் அஸ்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்னேகசந்தரிசனேனுச்ச. குஹா இத்தனை தூரம் வரணுமா எனக்காக, நான் எப்படி அந்த வழியில் தானே வரப்போகிறேன் நான். சில பேர் என்ன பண்ணுவா, எப்படி இங்கே தானே வரப்போகிற வரைச்ச பார்த்துக்கலான்னு விட்டுருவா, இங்கே வரைச்ச பார்த்துக்கலாம் என்ன அவசரம், அப்படி இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் நடந்து வந்தேப்பானா, எதையெல்லாம் பெருமாள் நோட் பண்ணிருக்கான்னு பார்க்கணும் நாம். அதனால் தான் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பற்றாமரை அடியேங்கிற நன்னா யோசிச்சு பார் கண்ணா, நாங்கள் என்ன பண்ணிருக்கோங்கிறதால யோசிச்சு பார். நாங்கள் சின்ன குழந்தைகள், அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்தில் இருக்கிறவர்கள், அதுலேயும் இடக்கை வழக்கை அறியாத சின்ன குழந்தைகள், நாங்கள் இந்த குளிர் காலத்தில் கார்த்தால எழுந்துக்கலை, சிறுகாலே எழுந்துக்கலை, சிற்றஞ்சிறுகாலே எழுந்தோம். எழுந்து யமுனா நதிக்கு போய் குள்ள குளிர குழைந்து நீராடி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பிண்டு நேராக உன்னுடைய சந்நிதிக்கு வந்து அங்கே அங்கே வாயு காப்பாளனை எழுப்பி அதுக்கப்புறம் நந்தகோபனை எழுப்பி அப்புறம் யசோதி பிராட்டி எழுப்பி நப்பின்னை பிராட்டி எழுப்பி அதுக்கப்புறம் உன்னை எழுப்பி உங்ககிட்ட இப்போ பிரார்த்திக்கிறோம். இது மொத்தத்தையும் நோட் பண்ணிக்கொண்டார். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளார். இப்போ இதெல்லாம் மனசில் வச்சிருந்து ஏன் வந்தோன்னு கேளு, பதில் சொல்கிறேன் அப்படின்னா சரி சொல்லுங்கன்னா கேளாய் சொல்கிறேன் கேளுன்னு ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு செல்வாக்கு ஆண்டாளுக்கு இருக்கு. ஆனால் பெருமாள் எல்லாத்தையும் பார்க்குறார். கொடியில் இருக்கும்போதே இவன் எப்படி வரான் அப்படிங்கிறத பார்க்குறார். அங்கிருந்து வரும்போதே கோயிலுக்கு வரதே பிரயாசமாக இருக்குது சில சமயம், இப்படி எப்படி அப்படி இப்படின்னு நுழைஞ்சு கிழிஞ்சு வர வேண்டியிருக்கு. இவன் கோயிலுக்கு வரும்போது எந்த மாதிரி வரான், அவசரத்தில் வரானா, வேகமாக ஓடி வரானா, பாதி தூரம் வரானா, மேல் வரைக்கும் வரானா, கீழ் வரைக்கும் வரானா, என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டுருக்கார். பத்யாம் அபிகமாச்சை இவன், அதனால தான் திருமலைக்கு நடந்து போகிறான். நடந்து போகிறது விசேஷம், திருவேங்கடமுடையான் திருமலைக்கு நடந்து போனால் அந்த பெருமாளுக்கு ஒரு திருப்தி, நமக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கானே அப்படின்னு. ஸ்னேக சந்தரிசனேனச்ச ஸ்னேகத்தோடு பார்க்குறாராம் குகன். அந்த குகன் அப்படியே தோளில் தடவி கொடுக்கும்போது பக்கத்தில் சீதா பிராட்டியை பார்த்து காமிச்சு சொல்கிறார் பெருமாள், இவர் இந்த குகன் யார் தெரியுமா. சீதா பிராட்டி கண் மலர்ந்திருக்காள். இன்னும் பெருமாளுக்கு இப்படி ஒரு சிநேகிதன் இருக்காரா, சக்கரவர்த்தி குமாரருக்கு எப்படியோ சிநேகிதெல்லாம் இருக்கா பார்த்துருப்பா. இந்த நாட்டு மகாராஜா அவருக்கு வேண்டியவர், அந்த நாட்டு மகாராஜா அவருக்கு வேண்டியவர்னு இருந்தால் பரவாயில்ல. சிங்கிவேரபுரத்தில் ஒரு வேடராஜா ஒருத்தர் இருக்கார்,
அவர் இவருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்னா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏழையேதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மண்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்தினை. அந்த குகன்கிட்ட அழகா சொல்றாரா பெருமாள், மாழைமான் மட நோக்கி இந்த மான் மாதிரி பார்த்துட்டு இருக்காளே ஒருத்தி சீதா பிராட்டி, உன் தோழி உன்னுடைய தோழி அவள். நல்லா கவனிக்கிறோம் எப்படி அந்த குடும்பத்தில் சேர்க்கிறார் பாருங்க. மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்தினை. இதோ என் தம்பி இருக்கானே லக்ஷ்மணன், அவன் உன் தம்பின. மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்தினை உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள். நீ என்னுடைய தோழன் அப்படின்னு உகன் தோழில் கை போட்டுக்கிற உகந்து ரொம்ப பிரீத்தியோடு கூட. ஏதோ வெறுமையான ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது இல்லாது ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை போட்டு கொடுக்கறது இல்லை. உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி எத்தனை சந்தோஷம் திருமொழியோ, எத்தனை சந்தோஷம்னா அந்த நாரத ராமாயணத்தில் சொல்கிற சங்கேப ராமாயணத்தில் குகேன சகிதோ ராமஹா லக்மணேனச்ச சீதையா தே வனேன வணங்கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாக. அதில் குகேன சகிதோ ராமஹா, குகனோடு கூட ராமன் சேர்ந்திருந்தார். லக்மணேனச்ச லக்மணோடையும் இருந்தார், சீதையா சீதையோடையும் இருந்தார்னும் போது லக்மணன் சீதை மாதிரி அந்த ஸ்தானத்தை குகத்துக்கு குகனுக்கு கொடுத்துருக்கார். இப்போ அப்போது அவள் மூணு பேருமா அந்த காட்டில் நடக்கிறாளாம். குகன் தான் அப்புறம் அழிச்சின்னு போகிறேன், கங்கா நதிக்கு போகிற வரைக்கும் குகன் அழிச்சின்னு போய் அப்போ கங்கையை தாண்டி அந்த பக்கம் கொண்டு விடுற வரைக்கும் குகன் காரியம். அப்போ மூணு பேருமா சேர்ந்து அழகாக நடக்கிறாளாம். அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுற, குகையனை சகிதோ ராமஹா லக்கோனை அழிச்சு சீ. என்ன அழகான விஷயம் தெரியுமோ இல்லையோ, அந்த சங்கேப ராமாயணம் அதாவது பெருமாளும் பக்கத்தில் குகனும் இந்த பக்கம் லக்ஷ்மணன் சீதையுமாக இவா மூணு பேரும் ஒன்றா நடந்து ஒரே தோழர்களாக இருந்து ஒன்றா நடந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை குகன் வந்து தன்னுடைய ஆற்றில் மாட்டி இதோ பெருமாளோடு கூட நான் இருக்கேன் இதோ பெருமாளோடு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டினா பரவாயில்ல. ஆனால் அது நடக்கலை, அது பண்ணலையாம். இந்த ஃபோட்டோவை பெருமாள் அயோத்தியில் தங்காத்தில் மாட்டி எல்லார்கிட்டையும் காமிக்கிறாராம், குகனோட நான் இருக்கேன் குகனோட நான் இருக்கேன்னு காமிக்கிறாராம். அப்படின்னா எப்படி ஒரு வாத்து செஞ்சு குகன்கிட்ட அப்படி ஒரு ஸ்நேகம். உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட. அன்னைக்கு குகன்கிட்ட போய் அப்படி சொன்னீராமே, நீ எனக்கு பரமசுகிருத்து ஆத்மசமஹா சகா அப்படின்னு சொன்னீராமே, அதை கேள்விப்பட்டேன். திருமங்கையாழ்வார் கேள்விப்பட்டு என்ன பண்ணியிருந்தா, அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. எனக்கும் ஒன்றும் கிடையாது குகனுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி குகனுக்கு என்ன உண்டு, குகன் என்ன பண்டிதனா, குகன் என்ன சக்கரவர்த்தி குலத்திலே வந்தவனா, ஒன்றும் இல்லாத குகன் ஆத்மசமஸ்தகான்னு சொன்ன மாதிரி அடியனுக்கும் ஒன்றும் கிடையாது. இதை கேள்விப்பட்டேன் சரி குகன் மாதிரி அனுக்கிறோம் எனக்கும் கிடைக்குமோன்னு ஆசைப்பட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி ரீதியில் பக்த வாத்சல்யம் பெருமாளுக்கு நிறையா இருக்குங்கிறது காமிக்கிற அப்படிப்பட்டவரா இந்த குகன் அப்படியானா ரொம்ப சந்தோஷம் சொல்லி பரதன் இறங்கி குகனோட கலந்துக்கிறார். அந்த குகன் என்ன பண்ணுறார் தெரியுமில்லையோ, கொஞ்சம் நில்லும் அப்படின்ட்டார், விரைப்பாக நிற்கிறார். ராமனுடைய தம்பி தானே வந்திருக்கார், கொஞ்சம் நில்லும் அப்படின்னார். நீர் எதுக்காக போறீர், எங்கே போறீர், ராமனை பார்க்க போற, அண்ணாவை பார்க்க போறேன், எதுக்காக போறீங்கிறத சொல்லிட்டு போங்க. இது என்ன வார்த்தை, ஏன் இப்படி பேசுறீர், இயந்தே மகதி சேனா, நீர் சேனையோடு வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு எதுவும் சங்காம் ஜனய தெய்வமே, நீ சேனையோடு வந்திருக்கிறத பார்த்தா ராமனை திருப்பி அழிச்சிடத்துக்கு போறீரா இல்லை யுத்தம் பண்ணுறதுக்கு போறீரா, எதுக்கு இத்தனை சேனை உமக்கு, கூட்டுன்னு வரணும்னா ஏகாந்தத்தில் போய் சரணாகதி பண்ணி கூப்பிடணும் அப்படிதானே. ஒரு சேனை யானை குதிரை இன்னும் காலாட்படை இன்னும் என்னென்ன இருக்கோ அது ஆயுதங்கள் கொடி எல்லாம் இருக்குது. இதை பார்த்தா சண்டைக்கு போகிறவன் மாதிரி இருக்கே தவிர சமாதானத்துக்கு போகிறவன் மாதிரி இல்லை. அதனால் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு, அப்படியானால் என்னை தாண்டி போக முடியாது. இதோ என் சேனையை நான் நிறுத்திட்டேன், சேனை நிறுத்தி வச்சிருக்கார், இதோ என் சேனையை நான் நிறுத்திட்டேன். பரதன் ஓன்னு அழுத, நான் இந்த சேனையோடு போய் அவருக்கு அந்த இடத்துலேயே பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டினு வரப்போகிறேன், அதுக்காக தான் எல்லாரையும் அழிச்சுட்டு போகிறேன், என்ன தப்பாக நினைக்க வேண்டாம், அவர் இல்லாமல் எனக்கு ராஜ்யங்கிறது எதுக்குன்னு மறுபடியும் ஓன்னு அழுத. குகன் ரொம்ப சந்தோஷத்தில், தன்யஸ்வம் நத்வயா துல்யம் பஸ்யாமி ஜகதீதலே அயத்னாத் ஆகதம் ராஜ்யம் யஸ்தம் தியக்து மிகேச்சசி.
முகன் அழகா ஒரு வார்த்தை சொல்றார், நான் இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் லோகத்துல சத்புருஷன் அப்படின்னா ராமன் தான். ராமஹா சத்புருஷோ லோகே சத்திய தர்ம பராயணா அப்படின்னு ஜனங்கள் சொல்றா இல்லையோ, சத்புருஷன் சத்திய புருஷன்னா ராமன் தான் இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆயிரம் ராமர் உனக்கு சமமாக மாட்டேன், என்னின் ஆயிரம் ராமர் நின்கீழ் ஆவரோ தெரியணுமான்னு கம்பரமான் சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அயத்னா தாகதம் ராஜ்யம் எஸ்தம் திக்து மிகேச்சசி, உனக்கு கொடுத்த ராஜ்யத்தை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்கேப்பா, இது என்ன ஆச்சரியம்? ராமன் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போனான்னா அதுல ஒரு ஆச்சரியம் கிடையாது, அவனுக்கு ராஜ்யம் இல்லைன்னு தானே சொல்றான். தசரதன் உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்றார், கைகேயி உனக்கு ராஜ்யம் இல்லைங்கிறார், ராஜ்யம் இல்லையா வேண்டான்னு காட்டுக்கு போற. ஆனால் கைகேயி உனக்கு ராஜ்யம்னு சொல்றார், வசிஷ்டர் உனக்கு ராஜ்யம் சொல்லிச்சேன், ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் தானாக கிடைச்ச ராஜ்யத்தை விட்டுட்டு ராமன் திருவடியை பார்க்கிறேன்னு போறிய, உனக்கு சமானம் பூலோகத்திலே ஒருத்தரும் கிடையாதுன்னுட்டான், யாரும் கிடையாதுன்னு சொல்லி குகன் தலை வணங்கினாராம். உள்ளுக்கு கிரக சிங்கவேர புறத்துக்குள்ள ஆயிடுச்சுன்னு போறார். உடனே பரதன் வந்து எந்த இடத்துல ராமன் இருந்தார், எங்கே உட்காண்டார், எல்லாத்தையும் காமிங்கோ அப்படின்னா, குகன் அன்னைக்கு நடந்த கதையெல்லாம் மொத்தத்தையும் சொல்றார். ஆச்சதஷ்டேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ பரதாயா பிரமேயாய குஹோ ககன கோச்சரஹ. அன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய உபன்யாசம் நடந்தது. உபன்யாசகர் குஹன், கேட்கிறவர் பரதன். பரதனுக்கு என்ன விஷயம்? ஸ்ரீராம வைபவம் இல்லை, லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ லக்ஷ்மண வைபவம் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். அவர் லக்குனுடைய வைபவத்தை சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னு ஆரம்பித்து குகன் சொல்கிற, இங்கே தான் நம்ம ஆச்சாரியாள்லாம் ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கா. பல நாள் பாரித்த பரதனுக்கு ஒரு நாள் பாரித்த குகன் சொல்லும்படியாவது. என்னது, யார் யாருக்கு சொல்கிறது வியவஸ்தை இல்லை. லக்குணக்கிட்ட போய் நான் லக்குணனை பற்றி பரதன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, என்ன பரதன் என்ன சொல்லணும்? ஏன்னா லக்குணை என் கூட பிறந்தவன் எனக்கு தெரியாதா, இன்னும் நீ புதுசாக சொல்கிற, நீ சொல்லி நான் கேட்க முடியாது ஆயிடுத்து இல்லை அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. கதி இப்படி ஆயிடுத்து இல்லை, நீ சொல்லும்படி நான் நீ சொல்லி நான் கேட்கணும்னு ஆயிடுத்து இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் அப்படி இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டானா, பகவத் விஷயத்தில் இன்னார் இன்னாருக்கு சொல்லுவது என்று இல்லையிரு. பகவத் விஷயத்தில் இன்னார் இன்னாருக்கு சொல்லணும் வியவஸ்தை கிடையாது. நன்னா விஷயம் தெரிஞ்சவா தான் கேட்டுருக்கவாள்லாம், யாருக்கு தெரியாதவா கிடையாது. தெரியாதவர் சொல்வார், தெரிஞ்சவர் கேட்டுருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, சொல்றவருக்கு சொல்வது பகவத் அனுபவம், கேட்பவருக்கு கேட்பது பகவத் அனுபவம். வா ரெண்டு பேருமா சேர்ந்து பகவத் அனுபவம் பண்றாளே தவிர, இந்த காலக்ஷேபத்துல உபதேசங்கள்லாம் தெரியாத விஷயத்தை ஆச்சாரியன் சொல்றார், சிஷ்யன் கேட்கிறார். ஆச்சாரியனுக்கு விஷயம் தெரியும், சிஷ்யனுக்கு விஷயம் தெரியாது. அதனால அந்த விஷயத்தை அவர் சொல்றார், இவர் கேட்கறங்கிறது காலக்ஷேபத்துல. பகவத் விஷயத்துல அப்படி கிடையாது. பகவத் விஷயத்தை இன்னார் இன்னாருக்கு சொல்வது என்று இல்லை இரே அப்படின்னா, எப்படிப்பட்ட மகான்கள்லாம் உட்காந்துருக்கா, எல்லாருக்கும் விஷயம் தெரியாமையா உட்காந்துருக்கா, இல்லை அனுபவத்துக்காக உட்காந்துருக்கா. பெரியவாச்சம்பிள்ளை சொல்றவருக்கு சொல்லாமல் இருக்க முடியாதான், கேட்பவருக்கு கேட்காமல் இருக்க முடியாதான், அதான் ஓடி வராவா. ஆஞ்சநேயரை கேட்டுருக்க நல்லா கவனிக்க, எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்திர கிருத்த மஸ்தகாஞ்சலி அப்படின்னு, எந்த இடத்துல ஸ்ரீராமாயண பாராயணம் நடக்கிறதோ அந்த இடத்துல திருவடி ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு உட்காந்துருக்க, அவருக்காக கோலம் போடுறாங்க முன்னாடி. ஆஞ்சநேயருடைய ஸ்தானம்னு சொல்லிட்டு சின்னதாக கோலம் போட்டு வச்சுருக்கார். ஆஞ்சநேயர் எதுக்காக ராமாயணம் கேட்கணும்? அவருக்கு தெரியாத ராமாயணமாக நாம் சொல்ல போகிறோம், நாம் படிக்க போகிறோம், நாம் சொல்ல போகிறோம், ஏன் அவர் கேட்குறார்? நன்னா கவனிச்சானு வச்சுக்கோங்க, உண்மையில் ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்ச ராமாயணம் ராமனுக்கே தெரியாது. திருவடிக்கு வந்து அவருடைய திருநாமத்தில் சீதா விருத்தாந்த கோவிதாய நமகான்னு ஒரு திருநாமம் ஒன்று இருக்குது. சீதா விருத்தாந்தம் அவருக்கு தான் தெரியுமா? அசோகவனத்தில் சீதா பிராட்டி எந்த மாதிரி இருந்தார் அப்படிங்கிறது இவர் சொல்லி தான் அவருக்கே தெரியும், ராமன் நேரம் பார்க்கலையே. திருவடி சொல்லி தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி பெருமாள் வந்து ரிஷ்ய முகத்தில் பிராட்டியை பிரிஞ்சு எப்படி இருந்தார் அப்படிங்கிறது இவர் சொல்லி தான் பிராட்டிக்கே தெரியும். இந்த ரெண்டு விஷயங்களும் தெரிஞ்சவர் இவர் தான், பெருமாளுக்கும் தெரியாது பிராட்டிக்கும் தெரியாது. அப்படி ராமாயணத்தில் பகவத் பாவத்தையும் பிராட்டினுடைய பாவத்தையும் தெரிஞ்சுட்டு ஆஞ்சநேயர் கருள்யம், அவருக்கு தெரியாத ராமாயணம், அவருக்கு போய் யாராவது ராமாயணம் சொல்லணுமா? ஆனால் நாம் படிக்கிற ராமாயணத்தில் கூட ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி வந்து உட்காந்துருக்காராம், கை கூப்பிண்டு பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் அழுதுட்டு இருக்காராம். மா அருத்தி எதுக்கு அழறார் அப்படின்னா, அது தெரியாது. இந்த வந்து உட்காரோ எதுக்காக உட்காரா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், சில பேர் எதுக்காகறான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
இந்த ராமாயண பாராயணம் இருக்கலையோ, இதை பொதுவாக கேட்கறதுக்கு மனுஷா குறவு, இதை கேட்டால் பலன் ரொம்ப அதிகம். இந்த பாராயணம் வாசிக்கிறத காட்டிலும் கேட்கறது ரொம்ப ரசமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், பாராயணம் பண்ணிட்டே இருந்தார், கேட்கறதுக்கு யாருமே வரலையேன்னு ஒரு கஷ்டம் அவருக்கு. நாலு பேர்கிட்ட போய் சொன்னேன், இந்த பாராயணம் ராமாயண பாராயணம் நடந்துருக்கு, நீங்களாம் கேட்க வரக்கூடாதா, கேட்டால் ரொம்ப விசேஷமாச்சே அப்படின்னா. அப்படியும் யாரும் வரலை. ஆமாம், இவன் பாராயணம் பண்ணுறானா, நம்ம உட்காந்து கேட்குறமா, வேறு வேலை இல்லை அப்படின்னுட்டா. இப்படி ஒத்து ஒத்துறா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஞ்சநேய ஸ்தானத்தில் அவர் வந்து உட்காந்துட்டார். சரி, ஆஞ்சநேய ஸ்தானத்தில் இவர் உட்காந்துருக்கார் அப்படின்னு இவனு ஆச்சரியமாக பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் இப்படி தலையாட்டு கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு 1:30 ஆச்சு, 1:30 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படி கை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னார். சரி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டார். அவர் போனப்புறம் பார்த்தா தான் தெரிகிறது, அங்கே வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் காணும். அவர் எதுக்காக வந்தேன்னு தெரியும், கேட்கறதுக்கு மனுஷா இல்லை, ஆனால் ஆஞ்சநேயர் இன்னைக்கும் கேட்டுருக்கார். அதான் பகவத் விஷயங்கிறது அனுபவம் அப்படின்னு. லக்ஷ்மணன் என்ன பண்ணார் தெரியுமா, குகன் ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணன் என்ன பண்ணார் தெரியுமா, திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய சர்வரீசாவியவர்த்தத. அன்னைக்கு பெருமாளுக்கு படுக்கைக்காக புல் வச்சு எல்லாத்தையும் சயனத்தை ஏற்பாடெல்லாம் பண்ணோம் நாங்கள், அவரும் கூட இருந்து பண்ணார். அப்புறம் பெருமாள் படுத்துட்டார், பிராட்டி படுத்துட்டார். அதுக்கப்புறம் அவளுக்கு பாதுகாப்புக்காக நான் நின்றேன், தன்னுடைய சைன்யத்தை சுற்றி நிற்க வச்சிருக்கார், சுற்றி மொத்தமாக நிற்க வச்சிருக்கா. குகண்டக்காரையும் ஊரை சுற்றி, இன்றைக்கி இந்த திருவனந்தபுரம் பத்மநாப பெருமாள் கோயிலை சுற்றி 5 அடுக்கில் 53 போலீஸ் நிற்கிறது. அதாவது ஒவ்வொரு க்ஷணமும் 53 போலீஸ் நிற்கணும் 5 அடுக்கில். பெருமாள் பார்த்தார், பெருமாள் கிட்டே நிறைய ரூபா இருக்குது, ஏகப்பட்டது குட்டி கிடக்கிறதா என்னமோ கணக்கு நியூஸ் எல்லாம் வந்தது இல்லையோ. யாரும் அவரை லட்சியம் பண்ணலை, எல்லாம் வாங்க கொஞ்சம் நில்லுங்கன்னுட்டு இருப்போம், எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அவுட் போஸ்ட் போட்டு அந்த மாதிரி குகன் நிறுத்திட்டார் சுற்றி. லக்ஷ்மணன் தூங்க, நீ போய் தூங்குவேன், கொஞ்சம் தூங்குவேன் லக்ஷ்மணன் கிட்ட, நீ போய் கொஞ்சம் படுத்துக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அப்போ தான் லக்ஷ்மணன் சொல்கிறார், கதம் தாசரதௌ பூமௌ சயானௌ சக சீதையா சக்யா நித்ராமயா லப்தும் ஜீவிதம் வா சுக நிஜ. இப்படி அண்ணா தரையில் படுத்துட்டுருக்காரே, இதை பார்த்து எனக்கு தூக்கம் வருமான்னு, நான் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு அண்ணாவுடைய பிரபாவத்தை சொல்லியே ராத்திரி முழுக்க திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய வில்ல வச்சு நின்றுன்னு அழுதுண்டே இருக்காராம் ராத்திரி முழுக்க. சர்வரீசாவியவர்த்தத, இப்படியே குகனோட பேசிட்டு ராத்திரி முழுக்க அண்ணாவுடைய பிரபாவத்தையே பேசிட்டு இருந்தார் அப்படின்னு லக்ஷ்மணனை பற்றியே தான் அன்றைக்கி சொன்னார். பரதனும் கேட்டு என்ன பாக்கியமோ அவருக்கு, இந்த ராமன்லாம் ஸ்ரீராமன் எங்கே படுத்துண்டார், அந்த இடத்த காமிக்கணும், அந்த இடத்த போய் காமிச்சார். அந்த படுக்கையில் அப்படியே வச்சுருக்கான் குகன், இன்னும் அப்படியே இருக்குது, இந்த இடத்துல தான் படுத்துட்டார், பார்த்தா தெரியுது. அதை பார்த்த உடனே பரதனை ஓனை அழ ஆரம்பிச்சுட்டார், இங்கே தானே படுத்துட்டார் தெரியுறதே, இதோ இந்த இடத்துல அவர் புரண்டு படுத்திருக்கார் போல இருக்கு, இங்கே புல்லெல்லாம் நசுங்கி இருக்குது பார்த்தா தெரியுது, இந்த இடத்துல சீதா பிராட்டி படுத்திருக்கார். ஏன்னு கேட்டால் இந்த முத்துகள்லாம் சிதறி இருக்கான் அந்த இடத்துல. இன்னொரு இடத்துல பார்த்தானா ஒரு சின்னதாக ஒரு பட்டு புடவை துணி ஒன்று, ஒரு நூல் ஒன்று கிடச்சிது. அந்த நூலை கையில் எடுத்துன்னு பரதன் இப்படி வச்சு, ஆஹா எங்கள் மண்ணியனுடைய புடவை நூலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்ணில் ஒத்திக்கிறாராம் பரதன். திரையாணாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதா சயா ராமஸ்யஜ மனகாந்தம். தேவதை லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும், பரதனை பொறுத்த வரைக்கும், சத்ருகனை பொறுத்த வரைக்கும் சீதா பிராட்டி தாயார் தான், பெருந்தேவி தாயார் மாதிரி தான், பெருந்தேவி தாயாரே தான் அவன். அந்த நூலை எடுத்து கண்ணில் ஒத்துன்னு, இது எங்கள் அண்ணியோட மண்ணியோட நூலாச்சே அப்படின்னு சொல்லி, ஓனி இப்படியா இந்த தரையிலையா படுத்துக்கும்படி ஆயிடுத்து அவளுக்கு அப்படிங்கிற. எதை பார்த்தாலும் பெருமாளுடைய சம்பந்தத்தினாலே ஓனு கதர். அப்புறம் குகன் சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி அப்படியே அவளையெல்லாம் கங்கையை தாண்டி அந்த பக்கம் சைன்யத்தோடு அந்த பக்கம் கொண்டு விட, குகனும் கூட வர அந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனால், பரத்வாஜன் முதல்ல சந்தேகப்பட்டார், அப்புறம் உண்மையை தெரிஞ்சுட்டார். இந்த பரதனுக்கு பாவம் எல்லாரும் சந்தேகப்படுறான், மொத்த பேரும் பரதனை புரிஞ்சின்றவர் பெருமான் மட்டும்தான், வேற யாருமே புரிஞ்சுக்க. லக்ஷ்மணன் கூட சந்தேகப்பட்டுவிட்டார், லக்ஷ்மணன் கூட பரதன் வந்துட்டார் நான் யுத்தம் பண்ணி ஒழிச்சுடுறேன்னு ஆரம்பிக்கிறேன், பெருமாள் தான் ஆஸ்வாசப்படுத்துகிறார். லக்ஷ்மணா ஏன் இப்படி டென்ஷன் உனக்குன்னு, எதுக்காக இப்போ பரதன் வரட்டும் என்ன பண்ணும், இல்லை உம்மை கொன்னுட்டு ராஜ்யத்தை எடுத்துன்னு போனோம் பார்க்குறான்னு பெருமாள் சொன்னார் லக்ஷ்மணன் கிட்ட. சரி, உனக்கு என்ன ராஜ்யம் வேணுமா, வேணும்னா பரதன் வந்த உடனே சொல்கிறேன், பரதா லக்ஷ்மணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடுன்னு சொல்கிறேன், பரதன் உடனே கொடுத்துடுவான் அப்படின்னு பெருமாள். அப்புறம் தான் லக்ஷ்மணன் பேசாமல் இருக்கார், ராஜ்யம் அஸ்மை பிரயச்சேதி பாடம் இத்தியேவ வக்ஷதி, ராஜ்யத்தை கொடுன்னு சொல்லுவேன் நான்,
கொடுத்த எதி ராஜ்யசே ஹேதோஹோ துவமிமாம் வாச்சசே பஷா ராஜ்யமஸ்மை பிரயச்சேதி பாடமித்தேவ பச்சு ராஜ்யத்தை லக்ஷ்மணன் கொடுத்துருவான்னா உடனே பரதன் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். நீ போ, நான் பரதனோட போதிக்கிறேன்னு நிறைய பார்க்கலாம். லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மண பிரவேச சுவாணி காத்ராணி லஜ்ஜையா உடம்பு முழுக்க உடைய வெட்கம் வந்து தலையை குனிஞ்சுட்டு நான் தப்பாக நினச்சிவிட்டேன், உம்மை கூட்டுன்னு போகிறதுக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அப்புறம்தான் லக்ஷ்மணனுக்கே அப்புறம்தான் புரிஞ்சுது. பரத்வாஜர் இந்த சேனைக்கு ஆதிச்சியம் பண்ணுறேன், ஜனங்கள் மொத்த பேருக்கும் நான் ஆகாரம் கொடுக்குறேன்னார். அப்படியே ஆகட்டும்னு ஒரு ததியாராதனை ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக நடந்துதான். அதை பற்றி ஒரு சர்க்கம் இருக்குது, அந்த சர்க்கத்தை பார்த்தா ததியாராதனை எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். பரத்வாஜ ஆதித்யம் அப்படின்னே பெயர். நாலு விதமான ஆகாரங்களும் நிறையா கொடுத்து ததியாராதனை வெறும் ஆகாரம் மாத்திரம் இல்லை, முதல்ல ஒரு நதியை வரவேச்சாராம், அங்கே எல்லாரும் குளிக்கிச்சு சொன்னாராம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புது வஸ்திரங்கள்லாம் நிறையா கொடுத்தாராம், நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தாராம், சந்தனங்கள்லாம் நிறையா கொடுத்தாராம், கொஞ்ச நாள் வேடிக்கை பாட்டுன்னு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நர்த்தனங்களுக்கு ஏற்பாடு பண்ணாராம், இதோ தலிகா எடுத்து அங்கே ஏற்பாடு பாருங்க அதை பார்த்துட்டுருங்கோ அப்படின்னு எல்லாரும் அதை பார்த்துட்டுருக்கா. ஒரு ஆசனத்தை போட்டு பரதன் முன்னாடி உட்காரு அப்படின்னாராம், இங்கே ராஜாவாக இருந்து உட்காருன்னாராம். ஆனால் பரதன் என்ன பண்ணார் தெரியுமோ இல்லையோ, அதை அப்படியே சேவிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டார். ஏன் அப்படின்னா அது ஸ்ரீராமனுடைய ஆசனம்ட்டார், இவர் உட்கார மாட்டாரா ஆசனத்தில், எத்தனை சொன்னாலும் அவர் மாறலை. அப்படி இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கடைசியில் ததியாராதனை ஆச்சு. அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ததியாராதனை நம்ம இதுவே ஏண்டா இந்த சொர்க்கங்கிறாலே அது இதுதானோன்ட்டு ஒன்று, சொர்க்கம் சொர்க்கங்கிறாலே இதுதான் இருக்குமோ ஒருவேளை சொர்க்கம் அப்படின்னா பக்ஷ்யம் லேக்கியம் பேயம் காத்தியம் அப்படின்னு நாலு இருக்குது, நாலுத்தையும் கொடுத்தார். பக்ஷ்யம்னா சாப்பிட வேண்டியது, பேயம் அப்படின்னா குடிக்க வேண்டியது, குடிக்கிறதுக்காக திருக்கணமது முதலானதெல்லாம், காத்தியம்னா கடித்து சாப்பிட வேண்டியது பக்ஷணங்கள்லாம், லேக்கியம் அப்படின்னா அக்கி சாப்பிட வேண்டியது அல்வா மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படின்னா காமிச்சிருக்கா அதில் எல்லாத்தையும். எல்லாத்தையும் பண்ணி அழகாக ததியாராதனை நடந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தால் இப்படியே போங்கோ சித்திரக்கூடத்துக்கு போகலாம், போனால் அங்கே பெருமாள் இருக்கார் அப்படின்னு வழியும் பரத்வாஜர் காண்பிக்க, அங்கேருந்து பரதன் எல்லாரையும் கூட்டுந்து சித்திரக்கூட்டத்துக்கு போகும்போது அந்த குகன்கிட்ட முன்னாடியே சொல்லி எனக்கும் அவளுக்கு பெருமாளுக்கு நீ என்ன பண்ண ஜட்டை போட்டு விட்டு இல்லை எனக்கும் ஜடை போட்டு விட்டு, பெருமாள் எங்கே படுத்துட்டாரோ அந்த மாதிரி தான் நானும் படுத்துவேன்னு விட்டார், நானும் இனிமேல் தரையில் தான் படுத்துவேன், நானும் இனிமேல் ஜட்டையும் மர உரியும் தான் தரிச்சுவேன் அப்படின்னு மொத்தத்தையும் தரிச்சுண்டு சித்திரக்கூட்டம் போக போக கிட்ட போக 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 ரொம்ப ரொம்ப மனசில் அப்படியே ஆசை அதிகமாகி அதிகமாகி பரதம் கிடுகிடுன்னு இந்த ஆசிரமமாக இருக்குமோ அந்த ஆசிரமமாக இருக்கும், அதுவும் அந்த இடத்துல பார்த்தா புகை தெரிகிறதே, ஒருவேளை அங்கே தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். மன்யே பிராப்தாஸ்ம தந்தேசம் பரத்வாஜோயம் அப்ரவீத்து, பரத்வாஜர் சொன்ன அடையாளம் இங்கே இருக்கா பாருங்கோ, எல்லாரும் இங்கேயே இருங்கோ, நான் உள்ளே போய் பார்த்துன்னு வரேன், அண்ணா இருக்காரான்னு பார்த்துன்னு வரேன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வேகமாக ஜனங்கள் வரத்துக்கு முன்னாடி ஓட்டமாக ஓடி தாவி தாவி ஏறி அங்கே ஒரு ஆசிரமத்தில் பார்த்தா உள்ளுக்குள்ள பெருமாள் வந்து அப்படி யோகாசனத்தில் அப்படி உட்காண்டிருக்காரா, உடனே நேர போய் அண்ணான்னு சொல்லி அவர் திருவடியில் விழுந்த பரதன் எழுந்துக்கு வேலை. ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதி தம்புவி ததர்ஷ ராமோ துர்தர்சம் யுகாந்தே பாஸ்கரம் யதம், பேச முடியாமல் படுத்துன்ற கீழே அப்படியே நமஸ்காரம் பண்ணுறதுக்காக கீழே சேவிக்கிறதுக்காக கீழே விழுந்தவர் அப்படியே குலுங்கி குலுங்கி அடறாராம். மெதுவாக அந்த பரதனை எழுப்பி, பரதா என்னப்பா இது கோலம், நீ ராஜாவாக இருக்க வேண்டாமா, நீ எதுக்கு ஜடாமுடியெல்லாம் தரிச்சுன்னு இருக்க, ஆமாம் ராஜ்யம் நன்னா நடந்துட்டு இருக்கா, ராஜ்யத்தில் தர்மங்கள்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கான்னு ராஜ்ய தர்மங்களையெல்லாம் பெருமாள் எடுத்து சொல்கிறேன். அதுக்கு கச்சித் சர்க்கம்னு பெயர், கச்சித் சர்க்கத்தில் ராஜ்ய தர்மம் மொத்தமும் இருக்கு. வால்மீகி என்ன பண்ணுவான்னு கேட்டால் கதை சொல்கிறது இல்லைங்க, கதைங்கிற வியாஜத்தில் ஏகப்பட்ட தர்மங்கள் சொல்கிறேன். ஒரு ராஜா எந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறது அங்கே பார்த்தா தெரியும், ஒரு குடும்பத்தில் எந்த மாதிரி நடக்கணுங்கிறது முன்னாடி பார்த்தா தெரியுறது இல்லையோ, அந்த மாதிரி ராஜ்யம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு மொத்தது பரதன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். முதல்ல அவசரப்பட்டு அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்த விஷயத்த சொல்லு, அதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் மொத்தத்தையும் கேட்டுண்டு தன்னுடைய தகப்பனார் விஷயத்தை பற்றி சொன்னார். உடனே பரம துக்கத்தோடு கூட தசரதற்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணாராம் பெருமாள், இப்போ தான் பெருமாள் பண்ணுறார். அப்போ தசரதற்கு சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, காட்டில் என்ன கொடுக்க முடியும், ஏ தத்தது இங்குலியும் இந்த இங்குலி இங்குதி பின்னாக்கு ஒன்று இருக்குது இவா சாப்பிட்றதுக்கு, வெறும் பழங்கிழம் தானே சாப்பிட்டுருக்கா, அதையே பிண்டமாக எடுத்து வச்சு தசரதற்கு கொடுக்குறாளாம். உடனே கௌசல்யெல்லாம் அழறா, சக்கரவர்த்திக்கு போய் இப்படி போய் கொடுக்குறோமா, ஒரு நாட்டில் இருந்து சம்ஸ்காரம் பண்ணால் எத்தனை சொர்ணமும் வெள்ளியும் என்னென்னமோலாம் கொடுத்து அழகாக பண்ண முடியலையேன்னு அழறா. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா அப்பவும் ஒரு தர்மத்தை காமிக்கிறார்,
மொத்தமும் தர்மம் மாதிரி. அப்பவும் ஒரு தர்மம் என்னன்னு கேட்டால், எதன்ன புருஷோ பவதி ததன்னாஸ்தஸ்ய தேவதாக, நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம பெருமாளுக்கு, இதுதான் தர்மம். பெருமாளுக்கு நாம் தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம். எந்த ஆற்றில் இருக்கிற எந்த பெருமாளுமே எனக்கு நீ இத்தை கொடு அத்தை கொடுன்னு கேட்குறதில்லை. நீ என்ன சாப்பிட்றியோ அதை எனக்கு கொடு, கொடுத்துட்டு என் பிரசாதமாக நீ சாப்பிடு, நான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்குறேன். இதுக்காக தான் பெருமாள் இருக்காரே தவிர, நீ இதை தான் கொடுக்கணும் அதை தான் கொடுக்கணும் எந்த பெருமாளும் கேட்கலையே. எதென்ன புருஷோபதினு ஒரு சாஸ்திரம், நமக்கு என்ன ஆகாரமோ அதுதான் பெருமாளுக்கு ஆகாரம். திருவேங்கடப்பிடையாளுக்கு என்ன ஆகாரம் அப்படின்னா, திருவேங்கடப்பிடையாரு நிறைய நிவேதனம் பண்ணுறான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருவேங்கடப்பிடையாருடைய திருநாமத்தில் பிரியங்கு பிரிய பக்ஷகாய நமகான்னு ஒரு திருநாமம், பிரியங்குன்னா தினமாவு, தினமாவும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. மலையில் திருமலையில் இருக்கக்கூடிய வேடர் ஜாதியில் இருக்கிறவா தினை எடுத்து அதை மாவாக்கி அதில் வெள்ளத்தை கலந்து அந்த தினமாவை இது பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கிறாளாம், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு திருநாமம் இருக்குன்னா பாருங்க. அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமை மாவு சமர்ப்பிக்கிறோம் பெருமாளுக்கு. திருவேங்கடப்படியாளுக்கு லட்டு பண்ணி சமர்ப்பிக்கிறோம், விரைவு தானே சமர்ப்பிக்கிறோம், அதுக்கு காரணம் இதுதான். இப்படியாக அப்படியாக அந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஆன உடனே பரதன் வந்து, ஏ பிஸ்து சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா பிராத்துஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசி. அண்ணா மொத்த பேருமா சேர்ந்து வந்து உங்ககிட்ட சரணாகதி பண்ணி கேட்கிறோம், திரும்பி ராஜ்யத்துக்கு வந்துடணும்னு நான் பிரார்த்திச்சேன். நான் தனியாக கேட்கல, நான் சிஷ்யன் இல்லையா, நான் தாசன் இல்லையா, நான் தம்பி இல்லையா, நான் சொல்கிறத கேட்கணும். நான் சரணாகதி பண்ணுறேன், நான் அவர்த்தியம் ஆற்றுக்கு திரும்பி எழுந்துள்ளி எங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணணும்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், அப்பா தர்மத்தை மறந்துட்டேயாவா, சத்தியத்தில் நிற்க வேண்டாமா, 14 வருஷ காலம் காட்டுக்கு போகணும் தானே எனக்கு சொல்லியிருக்கார், அதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னா. அந்த பரத ராம சம்பாதம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரதன் சொல்கிறார், அண்ணா சாந்திதா மாமிகா மாதா யதா ராஜ்யமிதம் தவ, அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், அண்ணா அண்ணா உம்ம காட்டுக்கு போகணும்னு சொன்ன அப்பா இருக்கிறோம் இல்லையோ அவர் போய் சேர்ந்துட்டேன், அவர் இல்லை. காட்டுக்கு போகணும்னு சொன்ன அம்மா இருக்காள் இல்லையோ, எங்கள் அம்மா கைகை அவளை ஐச்சின்னு வந்திருக்கேன், அவள் ஒத்துண்டுட்டான். சாந்திதா சரி ராமனை திருப்பி ஐச்சின்னு வந்துக்கோ, ராமனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவள் ஒத்துண்டுட்டார். அப்பாவோ போய் சேர்ந்துட்டார், அப்பாவும் ஒத்துண்டுட்டார், இனிமே என்னென்னா திரும்பி வரலாமே அப்படின்னார். அப்போ பெருமாள் சிரிச்சுட்டே சொல்கிறார், அப்பா இந்த தர்மத்திலிருந்து தப்பிச்சு அதர்மத்தை செய்கிறதுக்கு சாக்கு தேடக்கூடாதுரா, என்ன பண்ணா அப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சாக்கு தேவை. தர்மத்தில் விவஸ்திதமாக இருக்கணும், சித்தமாக இருக்கணும். என்னைக்கு ஓ அப்படியா, அப்படியானால் இவர் அங்கே போனபடினாலே காலத்தின் கட்டாயத்தினாலே நான் வரேன்னு சொல்லக்கூடாது. தர்மத்தை எப்போவுமே அனுஷ்டானம் பண்ணச்ச அதில் ஒரு ஆசை வேணும். ஏதோ தலையெடுத்தேன்னு பண்ணி எப்படி தப்பிச்சுக்கலான்னு பார்த்து ஓ அப்படியானா இப்படி இப்படியானா அப்படின்னு சாக்கு சொல்லின்னு வரக்கூடாதுரா. சத்தியங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது, அதை நீயும் பரிபாலனை பண்ணணும், நானும் பரிபாலனை பண்ணணும். அப்பா போனால் என்ன, அவர் கொடுத்த வாக்கு எங்கே போச்சு? அம்மாவுக்கு நீ இப்படியே ஆறுதல் பண்ணிட்டேங்கிறதா ஒரு வார்த்தை, அம்மா அன்றைக்கி சொன்னாலும் இல்லையோ சொன்னது தானே வார்த்தை. இப்போ அம்மாவை சமாதானப்படுத்திட்டேன்னு இப்படியெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு பெருமாள் எடுத்து சொன்னார். அண்ணா அடுத்து பரதன் பேசுகிறார், அண்ணா அப்படி இல்லைன்னா நான் அதுக்காக சொல்லலை, நீர் தர்மம் தர்மம் அப்படிங்கிறீரோ இல்லையோ, க்ஷத்திரியனுக்கு தர்மம் என்ன அப்படின்னா பிரஜாபாலனம் தானே தர்மம், அந்த தர்மத்தை வந்து பண்ணுமே. நீர் எதுக்கு காட்டில் வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கணும், சர்வேஷாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உச்சதேன்னு சொல்லியிருக்கு, கிரகஸ்த தர்மம் தானே சிரேஷ்டம், அதனால் கிரகஸ்தனாரு. அது மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டு தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா அங்கே வந்துடும், என்ன ராஜ்ய பரிபாலனம் போல கஷ்டம் எதுவும் கிடையாது. அதனால் நேராக அங்கே வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், எங்களை எல்லாம் ரட்சியுமே அப்படின்னார். அப்போ பெருமாள் பரதா எத்தனை அழகாக பேசுகிற, நீ தசரத சக்கரவர்த்தியோட குமாரன் ஆனபடினால் தான் இவ்வளோ அழகாக பேச முடியும், இல்லாட்டா தர்மத்தை பற்றி யாரும் இவ்வளோ அழகாக பேச முடியும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, இந்த சத்தியங்கிறது இன்றைக்கி கொடுத்த வார்த்தை இல்லை. கைகேயினுடைய அப்பா அஸ்வபதியின் பெயர், அவருக்கு தசரதர் முதல்லயே ஒரு வாக்கு கொடுத்துருக்கார் கல்யாணத்தும் போதே, கைகேயை கல்யாணம் பண்ணும்போதே உன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன் வாக்கு கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுறேன், அது ஒரு ரகசியம் இருக்குது.
அது ராமன் இப்பதான் எடுத்து சொல்றார். இதுவரை யாரும் சொல்ல கைகையே சொல்லல. அவர் கைகையை கல்யாணம் பண்ணிக்கணும் போகும்போது அவர் மாட்டேன்னு விட்டார். அஸ்வபதி ரொம்ப பெரிய ராஜா, அவர் ஜடகர் மாதிரி தான். அவர் உபநிடத்தில் அவர் பெயரெல்லாம் இருக்கு. ஏன்னா மூணாவது மனைவி நாலாவது மனைவி கொடுக்க மாட்டேன்னு விட்டார். ஆனால் கைகை தான், நான் இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டான். அவள் ஏதோ கணக்கு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டா. ஏதோ வந்திருக்கார் பெரியவர், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. சரி, அப்படியானால் இவர் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னார். தசரதர் சரின்னு சொல்லிட்டார். ஏன்னா தசரதருக்கு அப்போ பிள்ளை இல்லை. கௌசல்யக்கும் குழந்தை பிறக்கலை, சுமித்ரிக்கும் குழந்தை பிறக்கலை. சரி, இவருக்கு குழந்தை பிறந்தால் பட்டாபிஷம் பண்ண போகிறோம், அவ்வளோதானே, என்ன இருக்குது? கைகைக்கு குழந்தை பிறந்ததுன்னா பட்டாபிஷம் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பின்னாடி பாயசம் வந்து எல்லாருக்கும் குழந்தை பிறக்குங்கிறதுலாம் இவருக்கு தெரியாது. அப்படி ஆனால் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அவருக்கும், அதை அவர் மறந்தாரோ நினைச்சாரோ தெரியாது. ஆனால் பெருமாள் இப்போ சொல்கிறார், அது மாத்திரம் இல்லைப்பா, சம்பராசுர யுத்தத்தில் ரெண்டு வாரம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மூணாவதா இது நடந்திருக்கு. அப்பாவை சத்தியப்பிரதிஜன் ஆக்க வேண்டாமா? பிதரம் த்ராஹி தர்மஜம் மாதரம் சாபிநந்தய ரிணான் மோசய. அப்பா பரதா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, ஒரு அப்பாவுக்கு நாலு பிள்ளைகள் இருந்து கடைசியில் அவரை சத்தியவாதி ஆக்கணுமா, இல்லை அப்பா போய் சொன்னார்னு பெயரை தேடி கொடுக்கறதுக்கு நாம நாலு பேர் வேணுமா? ராமன் ரெப்பன் பரதன் சத்துக்கணும், நாலு குழந்தைகள் செய்து அப்பாவை சத்தியவாதி ஆக்கினான்னு பெயர் இருக்க வேண்டாமா? ஏதோ அப்பா சொன்னார், பசங்க எங்க மதிச்சு தானா, அப்படியா சொல்லணும். பிதரம் திராகி ரிண அன்மோச்சைய, கடன்லேருந்து அவரை மோச்சனம் பண்ணு, இல்லட்டா அவர் அசத்தியவாதி ஆயிடுவார். அசத்தியவாதியானா நரகம் தான் கிடைக்கும். வேண்டாம்ப்பா, அப்பாவுக்கு கெட்ட பேர் வராம பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பிதரம் திராகி தர்மஜ மாதரம் ச அபிநந்தய, அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பா, வேற என்ன வேணும்? மாதாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது காட்டிலும் புத்திரனுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். சரி, அப்படியானால் நான் காட்டுக்கு போகிறேன், நீ ராஜ்யத்துக்கு போடு அப்படின்னார் பரதர். பெருமாள் சொன்னார், என்னப்பா இந்த மாத்துக்கட்டுங்கிறது சிலதுக்கு தான் வைக்கலாம், இதுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. சுக துக்கத்தை அனுபவிக்கிறது போய் மாத்துக்கட்டு வைக்கலாம், புண்ணிய பாபத்தினுடைய பலத்தை அவாவா தானே அவாவா அனுபவிக்கணும் அப்படின்னா எனக்கு முடியல, நீ கொஞ்சம் இதை தூக்கிட்டு வான்னு வேணால் சொல்லலாம். ஒரு லக்கேஜ் இருந்தால் உமக்கு பதிலாக உன்னுடைய பாபத்தை நான் அனுபவிக்கிறேன், என்னுடைய புண்ணியத்தை அனுபவிக்கிறேன்லாம் வராதுப்பா, சுக துக்கத்துக்கெல்லாம் அது வரக்கூடாது அப்படின்னு அழகாக பேசுகிறான். பரதன் உட்காந்துட்டார், உம்மை திரும்பி அழிச்சுட்டு போகாமல் நான் போகிறது இல்லைன்னு உட்காந்துட்டேன். அப்புறம் மகரிஷிகள் சொல்கிறா, அயோத்தியா நகரத்து ஜனங்கள் வந்து பரதன் கிட்ட அவர் சொல்கிறதும் யுக்தமாதான இருக்குது, எத்தனை அழகாக சொல்கிற அப்படின்னு ஜனங்களும் சொல்கிறா. பரதனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜனங்களுக்கு ரொம்ப பெருமிதம். இப்படி ஒரு ராமனும் இப்படி ஒரு பரதனும் எங்கள் ராஜ்யத்துலான்னு இருக்கான், வேற எங்கே இருக்கா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கா. பரதன் மெதுவாக எழுந்தார். வசிஷ்டர் மெதுவாக ஒரு கண் காமிச்சார் இப்படி. அப்போது பெருமாளுடைய திருவடியை காமிக்கிறார் அப்படின்னு திருவடியை பார்த்தார் பரதன். இந்த திருவடியை தானே ஏழை பண்ணிட்டு போகணும்னு பார்க்குறார். ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு அந்த திருவடியை தன் தலையினால் தாங்கணும்னு பரதனுக்கு ஆசை. யாவன் ந சரணவு பிரதுகணும், அந்த திருவடியை பார்க்குறாரான். அப்போ அந்த திருவடி முன்னாடி பாதுகை, ஒரு அடி முன்னாடி பாதுகை ஸ்வயம் தானாக வருதான். அதை பார்த்து அந்த வசிஷ்டர் கண் காமிச்சாராம். அதை பார்த்து பரதன் புரிஞ்சுட்டாராம். பிரிசாதர சகோதர பிரணய கண்டனஸ்வைரினா பதேனகி மனேனமே வனமிகாவனாதிச்சதா இதீவ பரிகாய தன்னிபவிருதே ஸ்வயம் யத் புரா பதத்ரமிதமாத்ரியே ஜித ஜகத்ரயம் ரங்கிணக. பாதுகைக்கு ஒரு கோபமா, இத்தனை கெஞ்சி அழறான் பரதன், அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு இந்த திருவடி இருக்கே, இப்படி ஒரு திருவடி எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி திருவடியை விட்டுட்டு பாதுகை முன்னாடி வருதான். திருவடிங்கிற பாதுகையினுடைய பர்த்தா, அது தேசிய அழகா சொல்ற, அம்மா அப்பா குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தை அப்படியே கஞ்சி, குழந்தை அப்படியே ஒரு துக்கத்துல ஏதோ ஒரு சோகத்தில் குழந்தை இருந்துட்டு இருக்கும்போது, ஆமாம் இதுக்கு அழு, இதுக்கு வேறு வேலை என்ன, எல்லாம் நான் போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி அப்பா கிளம்புறாராம். அப்போ அம்மா ஆனவள், நீங்கள் போனால் போங்க, எனக்கு இந்த குழந்தைய விட்டு வர முடியாதுன்னு சொல்லி குழந்தைய அழைச்சிட்டு எப்படி தங்க ஆற்றுக்கு திரும்பி வருவாளோ அந்த மாதிரி இந்த பாதுகையானவர் பரதனை அழிச்சுட்டு தானாக வந்துட்டார் இந்த இடத்துக்கு. திருவடியை பார்த்து நீ என்ன போங்க அப்படின்னு, நீ பெருமாளோட போய் எங்கே வேணா போங்கன்னு சொல்லித்தான் பாதுகை அப்படி பரதனை கூட்டின்னு வரணும். அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இந்த பாதுகையை சாத்திண்டு எனக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தார் பரதன். பெருமாளும் பாதுகையை சாத்திண்டார். எதுக்காக? இத்தனை நாள் சாத்திண்ட பாதுகை தான் அது,
இப்ப எதுக்காகனா அந்த பாதுக்க வேண்டிய சக்தியை தான் ஏத்துக்கிறாராம். அந்த திருவடியில காட்டுல நடக்கணும் முடியும், திருவடியினுடைய சக்தியை பாதுகையில ஏத்தல, பாதுகையினுடைய சக்தியை திருவடியில ஏத்திக்கிறாராம். அதுக்கப்புறம் பாதுகையை கொடுக்கச்ச பெருமன் பரதன் அதை அப்படியே தன் தலையில தாங்கிட்டு பெருமாளை பிரதட்சிணம் பண்ணி அந்த பட்டத்து யானையை கூட்டு வந்திருக்காருங்க. அந்த யானை மேல அந்த பாதுகையை உட்காத்தி வச்சு அழகா அப்படியே ஊர்வலமா ஆயிடுச்சுன்னு வரும். அடித்தளம் இரண்டையும் அழுது கண்ணின முடித்தளம் இவையென முறையில் சூடின, இதுதான் நான் வகுத்த முடிங்கிறாராம். எனக்கு பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகங்களே இதோ ஆயிடுத்து பாருங்க பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி பாதுகையை சிரஸ்ல வச்சுட்டு யானையில கூட அப்படியே பரத்வாஜரை பார்த்து நகரத்துல போக, நகரத்துல இருக்க ஜனங்கள்லாம் லாஜத்தையும் புஷ்பத்தையும் சேர்த்து சீதாதேவி எப்படி வரவேற்றாலோ அந்த மாதிரி பாதுகையை வரவேற்க அதே பாதுகையோடு அப்படியே பரதன் நேர உள்ளுக்குள்ள அயோத்தியில போய் அங்க இருக்கிற மந்திரிகள் கிட்டலாம் இனிமேல் அயோத்தி எனக்கு தேவையில்லை, ராமன் இல்லாத அயோத்தி எனக்கு எதுக்கு, நானும் காட்டில் தானே இருக்கணும், அதனால நந்தி கிராமத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியை விட்டு பக்கத்துல நந்தி கிராமம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு போய் அங்க போய் பாதுகைய சிம்மாசனத்துல ஏழை பண்ணி வச்சு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாராம் பரதன். ராமேண தாம் விரஹிதாம் ரகுஜாஜதானீம் துவாமேவ சப்ரணயம் உஜ்ஜயினீம் அவந்தீம் மேனே மகோதயமயீம் வசுதாம் அயோத்தியாம். பெருமாள் இருந்தா திவ்ய தேசம், பெருமாள் இல்லாத அயோத்தியா என்ன திவ்ய தேசம். அது மாத்திரம் இல்ல, பாகவதர்கள் இருக்கிற இடம் தானே திவ்ய தேசம். அப்ப பாகவதரான பாதுகை எங்க இருக்கோ அதுதான் திவ்ய தேசம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அயோத்தியா உஜ்ஜயினி அவந்தி மதுரா மாயா எல்லாமே நந்தி கிராமம் தான். இங்கே நான் இருக்கேன்னு நாவல் பக்கம் சுவாமி நாவல் பக்கத்திலே இருந்த மாதிரி, ஏன்னா அவர் இருக்கிற இடம் தான் பரம உத்தேசம். அந்த மாதிரி இவர் அங்கேயே இருக்காராம், நந்தி கிராமமே போறணும். ஏன்னா தேனார் கமல திருமகள்நாதன் திகழ்ந்துரையும் வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம் வந்தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும். பாகவதால் எங்கே இருக்காலோ அதுதான் கங்கை, அதுதான் காவிரி, அதுதான் கடல், அங்கேதான் போய் செவிச்சுட்டு வரணும். அப்படி போய் உத்தமமான ஒரு இடமா நந்தி கிராம தாக்கியிருக்கார் பாதுகையினாலே. ஆச்சரியமாக பட்டாபிஷேகம் பண்ணார், தானே கொடை பிடிச்சார், சத்ருகணன் சாமரம் வீசினார். அதுக்கப்புறம் பாதுகா சாம்ராஜ்யம் 14 வருஷ காலம் அழகாக நடந்துதான். தாகியத்காரியம் அதுக்கப்புறம் எந்த ஒரு சம்பாவனை பண்ணணும்னாலும் பாதுகைக்கு தான் முதல்ல பண்ணுவாரா. ச பாதுகாபியம் பிரதமம் நிவேத்ய சகார பஷாத் பரதோ யதாவது. 14 வருஷ காலம் ஆச்சரியமாக பாதுகா சாம்ராஜ்யம் நடந்தது. சுவாமி தேசியன் அழகாக சொல்கிறார், ஸ்ரீராமனுடைய ராஜ்யத்தில் கூட 2 தோஷம் சொல்கிறான். ஒரு ஒரு குழந்தை ஒன்று போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் தபஸ் பண்ணக்கூடாதவன் தபஸ் பண்ணான் அப்படின்னு சொன்னான். ஆனால் எங்கள் பாதுகா சாம்ராஜ்யத்தில் வருஷாணி தானி விருஷலோ ந தபம் சிதேபே பாலோ ந கஷ்டிதபி மிருத்யுவசம் ஜகாம. ஒரு தோஷம் கூட கிடையாது. 14 வருஷ காலம் முடிஞ்ச உடனே பரதன் கடைசியில் சொல்கிறார், ராமன் வச்சு அதாவது தசரத சக்கரவர்த்தி ராஜ்யத்தை விட்டு போகும்போது எப்படி இருந்ததோ அதை போல 10 மடங்கு அதிகமாக்கி கொடுக்குறாரு பாதுகா சாம்ராஜ்யத்தில். ஒரு குறவும் இல்லாமல் ஆச்சரியமாக நடந்தது. சுவாமி தேசிகன் சொல்கிறார், இன்றைக்கும் பாதுகா சாம்ராஜ்யம் தான் நடக்கிறது, காஞ்சிபுரத்தில் நடக்கிறது, ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது, திருமலையில் நடக்கிறது. என்ன கேட்டால் திருவடியுடைய சாம்ராஜ்யம் தானே நடக்கிறது இங்கே. அப்போ பாதுகா யுவராஜாவாக இருக்கார், திருவடி ராஜாவாக இருக்கும்போது பாதுகா யுவராஜாவாக இருந்து இந்த சாம்ராஜ்யத்தை லோகம் முழுக்க நடத்தி கொள்ளு. இந்த லோகம் மாத்திரமில்லை, ஏதேவை சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா. இந்திராதி தேவர்கள்லாம் கூட இந்த பரதன் சரணாகதி பண்ணும்போது பயந்து போயிட்டா எல்லாரும். பெருமாள் அப்படியே திரும்பி போயிட்டானா ராவண சம்மாரம் எப்படி நடக்கும்னு பயம் அவளுக்கு. இவர் சரணாகதி பண்ணிட்டாரு, திரும்பி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பாதுகை திரும்பி போகவே பொழைச்சா. அப்போ இந்திரன் சொன்னாரா, இனிமேல் திருவடியை கூட நம்பக்கூடாது, பாதுகையை நம்பலாம் அப்படின்னு இந்திரனையே நினைக்கிறாராம். அப்படி தேவர்களுக்கெல்லாம் கூட க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாதுகை. ஆனால் பரதன் சொன்ன காரியத்தை பெருமாள் எப்படி நடத்தினாங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும். அது ஆரண்யகாண்டம் வரும்போது அப்போ நாம் சொல்லலாம். இன்றைக்கி ஆச்சரியமாக பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் மிக மிக உயர்ந்த ஒரு கட்டம். பெருமாளே தான் முடிசூடுவதை தவிர்த்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகனுக்கும் இந்த பாதுகா சகசத்தில் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையை முன்னாடி வந்து நின்று என்னை பற்றி பாடு அப்படின்னு எடுத்து சொல்லி அதனால் பரத தேசிகனே சொல்கிற அந்த விஷயத்தை எல்லாம் ஆச்சரியமாக பாதுகா சகசிரம் சாதிக்கிறார். அந்த ரகுவம்சத்தில் ராஜாக்களுடைய லிஸ்ட்டில் பார்த்தான்னா அஜன், தசரதன், ஸ்ரீராமன், அதுக்கப்புறம் லவன், குஷன் வரணும் இல்லையோ, நடுவில் பாதுகான்னு ஒன்று இருக்குது. இந்த ரகுவம்சத்தை எழுதினவார் கல்யோ, காளிதாசன் எழுதியிருக்கான் ரகுவம்சம், இன்னும் நிறைய கவிகள்லாம் எழுதியிருக்கா.
யாருமே அந்த பாதுகையை பற்றி சரியாக எழுதலை. அது ஒரு கஷ்டம் பாதுகைக்கு இருந்துதான். அன்னைக்கு பரதனை தேர்ந்தெடுத்து அவன் சிரஸில் இருந்த பாதுகையானவர் பின்னாடி ஒரு நாள் தேசிகன் வரும்போது தேசிகனை தேர்ந்தெடுத்து அவர் சிரஸில் இருந்து என்னை பற்றி பாடு அப்படின்னு சொல்லச்ச, எல்லா ராஜாக்களையும் சொல்லச்ச, இவரையும் பாடணும் இல்லையோ, நடுவில் பெயர் இருக்கே, அவர் பெயர் இருக்கே. அப்போது பாதுகையினுடைய நியோகத்தினாலே சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம்னு ஆச்சரியமாக சொன்னார். ராமாயணம் மொத்தமுமே பாதுகை தான் நடத்துறதுன்னு இருக்க அந்த இடத்துல அதை விஸ்தாரமாக சொல்லணும்னா அதுக்கு 4 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார், மொத்தமும் சத்தியமாக சாதிச்சிருக்கார், நமக்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. பெருமாள் திருவடியை நம்ம தலையில் வச்சுக்க போகிறதில்லை, பாதுகை தான் நமக்கு சிரஸில் என்னென்னைக்குமே இருந்து பெருமாள் திருவடியோடு சம்பந்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. தேசிகன் சொல்கிறார், சேராததை சேர்க்க வைப்பது பாதுகை அப்படின்னு. அகடித கட்டணாதே சக்தி ஆவிஷ்கிருதா அஸ்யாத், சேராததை சேர்த்து வைக்கிறது பாதுகையா. சேராதது எது அப்படின்னா என்னுடைய தலையும் பெருமாளுடைய திருவடி சேரவே மாட்டேங்கிறது. இந்த சேர்த்து வைக்கிறது பாதுகை தானே, அங்கிருந்து இங்கே வந்து நமக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை கொடுத்து இங்கிருந்து அங்கே போய் அவனுடைய தலை கீழ் இருக்கு பாருங்கோ அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது. அப்படி ஒரு பரம அனுகிரகம் ஆச்சாரிய ஸ்தானத்தில் பாதுகையானது இருந்து இன்றைக்கும் நடத்தின்றது. அந்த பாதுகையோடு பெருமாள் புறப்பாடு இப்போ வரப்போகிறது, நாமெல்லாம் அனுபவிக்க போகிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.